இன்றைக்கு 24 மே 2020 ஞாயிற்றுக்கிழமை பகவான் ரமண மகரிஷி அவர்களின் உள்ளது நாற்பது. இந்த புத்தகத்தை எல்லோரும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இதில் உள்ளது நாற்பதிலிருந்து அவர் இயற்றியுள்ள அவர் அனுபவங்களுடைய அவருடைய ஆன்ம ஞானத்தை அவர் உரைத்த விதத்தில் அவர் அனுபவித்த விதத்தில் பல பல ஆங்கிள்லேருந்து, அதாவது மனத்தினுடைய பல கோணங்களிலிருந்து மெய்ப்பொருளை அவர் கண்டு கழித்து அதுவே அதிலேயே தோய்ந்திருந்து அவரது வாழ்க்கையாக வாழ்ந்தார். அதை பற்றிய செய்யுள்கள் தான் இவைகள். இவைகள் நேரடியாக உண்மையை அப்படியே போதிக்கின்றன. இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து 15வது செய்யுள். என்ன செய்யணும்னு பார்ப்போம். நிகழ்வினை பற்றி இறப்பெதிர்வு நிற்ப நிகழ்கால் அவையும் நிகழ்வே நிகழ்வொன்றே இன்றுண்மை தேராதிறப்பெதிர்வு தேரவுணல் ஒன்றின்றி என்ன உணல். நம்ம வாழ்க்கையில அன்றாடம் பயன்படுத்துகின்ற வாழ்க்கை வந்து நிகழ்காலம், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் காலம், இந்த தருணம், இந்த நொடி, இந்த நாள் எல்லாமுமே நிகழ்காலம் அப்படின்னுட்டு காலங்காலமாக மனித மனம் வந்து எண்ண ஓட்டங்களை பற்றிய தன்னுடைய உணர்ச்சி ஓட்டங்களை பற்றிய எந்த உண்மையும் தெரியாமல் மூன்றாகவே ஏதோ காலங்கள் இருந்து கொண்டிருப்பது போல இப்பொழுது இருப்பது நிகழ்காலம், கடந்து சென்றது இறந்த காலம், வரப்போவது எதிர்காலம் என்பது போல கடந்த காலம் பூரா அனுபவங்களால் முடிவெடுக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு அதில் இரட்டை உணர்ச்சிகளை நன்றாக பதித்து கொண்டு உள்ளது. அதில் பட்ட துக்கங்களிலிருந்து எதிர்காலம் நம்பிக்கை மயமாக ஹோப்புன்னு சொல்லுவாங்களே, ஹோப், எதிர்காலத்தை நினைச்சா ஹோப், கடந்த காலத்தை நினைச்சா ஒரி கவலை. ஏன்னா வந்து இது நாள் வரைக்கும் வாழ்ந்தவன் யாருன்னு தெரியாதனால வாழ்ந்த விதத்தை பத்தி பலவிதமான பயங்கள் தான் ஏற்பட்டிருக்கின்றன. நீங்க பாத்தீங்கன்னா உண்மையை நோக்கி மெய்ப்பொருளை நோக்கி நம்முடைய வாழ்க்கை சரியான தண்டவாளத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட வண்டியா இல்லாதிருந்தால் ஒவ்வொரு வினாடியுமே எங்க போறோம், யார் இவன், எதுவும் விவரம் இல்லை, அடிப்படை விவரம் இல்லை. சர்வசாதாரணமா இதனுடைய எடுத்துக்காட்டுகளை உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போயிட்டு இப்ப வந்து நீங்க வந்து இப்ப நான் ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னேன் இன்றைக்கு 24 ஞாயிற்றுக்கிழமை மே 20 சொன்னேன். ஆட்டோமேட்டிக்கா நேத்திக்கு ஒரு செயல் எடுத்தோம், நேத்திக்கு வந்து சனிக்கிழமை 23 மே. அது என்ன, எங்கே இருக்கின்றது, யாருடைய, எல்லாம் மனத்தினுடைய கற்பனைகள். எல்லாம் பாத்தீங்கன்னா தரத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி எண்ணங்கள் தான். ஆனா நேத்திக்கு முடிந்த நாள், நேற்று எடுக்கப்பட்ட சத்சங்கம், அதை கேட்டுக்கொண்டிருந்தவருடைய உணர்ச்சிகள் சகலமும் என்னன்னா அறுதியிட்டு நுணுக்கமாக தனி ஒரு ஃபைல், அதுக்குண்டான ஒரு ஃபோல்டர். இதை சதா செய்து கொண்டிருப்பது நான். சோ சகலமுமே நானிற்குள் சதா ஃபைல் ஃபோல்டர்ஸாக அங்க உள்ளுக்குள்ள காலம் கிடையாது. ஆனா நான் வந்து நேற்றைய நாளை இறந்த காலம் என்கின்றது, நாளை எப்பொழுதே எதிர்காலம் என்கின்றது, அடுத்த வினாடியே எதிர்காலம் என்கின்றது. அதை நம்பிக்கையை வைத்து அணுக பார்க்கிறது. ஏன்னா கடந்ததை திரும்பி பார்த்தாலே ஒரே துக்கமா இருக்கு, கவலையா இருக்கு, வேதனையா இருக்கு. ஏன் சதா பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து கவலையும் துக்கமும் வேதனையும் வருத்தமும் வலியும் துயரும் இப்படியே ஏன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த பிரபஞ்சத்துல சமுதாயத்துல யாருமே எடுத்து பிரித்து காட்டவில்லை.
நானை பற்றிய விவரம் இல்லாத இடங்களில் எல்லாம் வாழ்க்கை ஆக்சுவலா மனம் வந்து சூன்ய வெளியை பார்த்து கொண்டிருக்கும். அந்த சூன்யத்தையே பலவிதமான பெயர்களிட்டு கடந்த காலம் கவலையான காலம், வருத்தப்பட்ட காலம், பாதிக்கப்பட்ட காலம், எல்லாமுமே ஒப்பிடப்பட்டவைகள். எப்படியோ நல்லா போச்சுப்பா அப்படின்னு சொல்றது கூட ஒரு ஒப்பிடப்பட்டது. இன்றைய காத்தால வேலை நல்லா போச்சு, மத்தியான வேலை நல்லா போச்சு, கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் எல்லாம் நல்லா போச்சு அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் பாருங்க, ஒவ்வொரு க்ஷணத்தையும் பாருங்க. உண்மையில மனத்துக்குள்ள எந்த எண்ணத்துக்குள்ளையும் எதையும் திட்டமிட்டு அறிவிக்கும்படியான அதற்குள் காலமே இல்லை. நாளை என்ற வார்த்தைக்குள் நாளைய சூரியோதயம், நாளைய உங்களுடைய பலவிதமான உணர்ச்சிகளை கொண்டு அனுபவிக்கும் விதங்களில், எதிர்நோக்கும் விதங்களில், உணர்ச்சிகளை அணுகும் விதங்களில் எல்லாத்திலையும் வந்து நாளைன்ற வார்த்தைக்குள்ள வித்தியாசம் இல்லை, உணர்ச்சிக்குள்ள கூட வித்தியாசம் இல்லை. எல்லா வித்தியாசங்களையும் கற்பிப்பது எது என்று பார்த்தீர்களானால் நான். அதனாலதான் முக்கியமா நான் கதை எழுதுவதற்கு உட்காருவதே நான் தன்னில் உணர்ச்சிகளை, இரட்டை உணர்ச்சிகளை சதா பதித்துக் கொள்வதாக வாழுவதே வந்து அது பொய்யான தன் இருப்பை நீட்டித்தும், நீட்டிக்கும் பொழுது என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட காலம் உற்பத்தி ஆகும். நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கும் போதே, நான் யோசிக்கல, யோசிக்க வைக்கப்பட்டு அந்த உண்மை பொருளினுடைய அந்த சாரம் என்னுள் கருத்தாக இறங்கும் பொழுதே காலம் கூடவே உற்பத்தி செய்யப்படுகின்றது அப்படின்னு சொல்லும் பொழுதே அதற்கூட அடித்தளமாக இருப்பது, அந்த ஒலிகளுக்கு அடித்தளமாக இருப்பது காலம். ஏன்னா ஒவ்வொரு நானோ செகண்ட்ல, 60 செகண்ட்ஸ்ல, ஒரு செகண்ட்ல ஒரு எழுத்து உச்சரிக்கப்பட்டு செய்யப்படுகின்றதுன்றது ஒரு 10 செகண்ட்ல சொல்லியிருப்பேன். பட் அடிப்படையில் இருப்பது காலம். இது எங்கேருந்து ஆரம்பிச்சது? அனாதி. இது ஆன்ம பொருள். அதுக்கு ஆரம்பம் இல்லை, நடு இல்லை, முடிவு இல்லை. ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி கொண்ட ஒரு வார்த்தையோ ஒரு கருத்தோ மனத்திலோ நான் மூலமாகவோ அங்கு உற்பத்தி செய்யப்படுவதில்லை. அப்படின்னா எப்ப வார்த்தை ஒலி காட்சிமயமாக உணர்ச்சிமயமாக ஒருவனுக்குள் எழுகின்றதோ அப்பொழுதுதான் அவைகளே அந்த ஒலிகளாலேயே அந்த நிகழ்வு, எது அந்த உணர்ச்சியானது பேச்சாக உள்ளே மாறும் பொழுதே 3 காலங்களும். கடைசியா நான் என்ன பாயிண்ட் சொன்னேன் அது சொல்லுங்க அப்படின்னு ஒரு ப்ரொஃபசர் கேட்கிறாரு வச்சுங்க ஒரு கிளாஸ்ல. சோ கடைசியா சொன்ன பாயிண்ட் பாஸ்ட், திருப்பி சொல்லுங்கன்னு அவர் கேட்கறது, எதிர்பார்க்கறது வந்து நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல இருந்து வரணும். அவர் ப்ரசன்ட்ல இருந்து எதிர்பார்க்கிறா போல அவருடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. எல்லாம் உணர்ச்சி சம்பந்தப்பட்டவை. ஒவ்வொரு உணர்ச்சியும் அது இப்பொழுது இந்த க்ஷணத்தில் ஒரு கருத்தாக மாறும் பொழுது அது கருத்தாக மாறுகின்றதே காலத்தின் அடிப்படையில். அந்த உணர்ச்சி என்பது தேசம். சோ தேசமும் காலமும் இல்லாமல் உள்ளுக்குள்ள ஒரு உணர்ச்சிக்கு கூட இருப்பில்லை. சரி, தேசமும் காலமுமாக இருப்பது சதா நம்மை புது புது உணர்ச்சி இமேஜுகளுக்குள் செலுத்தி அதை வெற்றி காண்ப வைப்பதாக ஆம்பிஷியஸாக செலுத்துவதும் நான் தான், அப்படி இருப்பதும் நான் தான். மொத்தத்துல சாரமா நான் என்று அங்கு உள்ள ஒண்ணு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் தேசம் என்கின்ற ஒரு உணர்ச்சி வசப்பட்ட தன்மைக்கு ஒரு பழைய அனுபவத்தின் ரீப்ளேவாக நம் மனத்தில் புத்தியில் இரட்டை உணர்ச்சிகள் தோன்றுவதற்கு ஒரு அடிப்படை அமையவே அமையாது. சோ அப்படி அமைவதை தனக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார் போல் இருப்பது, அந்த உணர்ச்சி மூலமாக ஒரு நிகழ்வு போல, ஒரு நிகழ்ச்சி போல, ஒரு சம்பவம் போல
தனக்குள் வைத்து கொண்டு அதன் மூலமாகவே மூன்று கலங்களாக பிரிந்து இந்த உணர்ச்சியோட நான் இப்ப இந்த விஷயத்தை அணுகிற மாதிரியும் அந்த உணர்ச்சியை நான் செதுக்கி அணுகும் விதமே என்ன, அதில் நான் ஜெயித்து விட வேண்டும், வெற்றி கண்டு விட வேண்டும், முன்னேறி விட வேண்டும், நல்லதாக ஆகிவிட வேண்டும், லாபம் உள்ளதாக ஆகிவிட வேண்டும். எல்லா டைமென்ஷன்லையும் ஒரு உணர்ச்சி தனக்கு முன்னும் பின்னும் எதிரிலும் கீழும் மேலும் உற்பத்தி செய்யும் போது காலம் தேசத்தில் காலம் பிரிக்கப்பட்டு அஷ்ட திக்குகள் உற்பத்தி ஆகிறா போல. சூரியன்ற ஒரு மையத்தில் இருக்கும் ஒரு குடும்ப தலைவன் போல இந்த ஒன்பது கோள்களுக்கு மையத்தில் இருக்கும் ஒருவன், ஒரு நட்சத்திரம் ஒளியை எல்லா திக்குகளிலும் உமிழ்ந்து கொண்டிருக்கின்றது, வீசிக்கொண்டிருக்கு, பரப்பிக்கொண்டிருக்கின்றது. அப்போ வந்து பூமின்ற ஒரு கோளத்திலையும் அதனுடைய ஒளிக்கிரணங்கள் மேல் கீழ் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்ட திக்குகள், எட்டு திக்குகள், எட்டு திசைகள் தோறும் பாய்ச்சி அடிக்கப்படுகிறது. எப்படி தேசம் உற்பத்தி ஆறுதோ அந்த ஒளியும் சூரியனிலிருந்து புறப்பட்டு இங்கு வந்து பூமியில் ஒரு மண்ணிற்குள் புதைந்துள்ள விதையை, விதைக்கப்பட்ட விதையை எப்படி துளிர்விட வைக்கின்றதோ, அப்படி எல்லாம் பிரபஞ்சமே உணர்ச்சி மயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் மனிதன் வந்து செம்ம குழப்பங்களுக்கு ஆட்பட்டிருக்கான், செமித்தியா குழப்பிட்டான். உங்களுடைய எண்ணங்கள்ல உங்களோட கம்பல்ஷனே என்ன, நேத்தி மாதிரி ஆயிடக்கூடாது, போன தடவை மாதிரி ஆயிடக்கூடாது, இந்த தடவை நம்ம ஜெயிச்சாகணும், இந்த தடவை நம்ம பாஸ் பண்ணி ஆகணும், இந்த தடவை நம்ம லாபம் பார்த்தாகணும், நமக்கு நன்மை விளைந்தாகணும், புரியுதுங்களா? எல்லாம் ஒட்டி வெட்டி போன தடவைன்றது பாஸ்ட், சோ பாஸ்ட் தான் படிக்கல். பாஸ்டை வச்சுக்கிட்டு இண்டக்ஷன், பாஸ்டை வச்சுக்கும் பொழுதே பாஸ்டே பிரசண்டா வச்சுக்கோ, பாஸ்ட் தான் இப்போ பிரசன்ட். ஒவ்வொரு க்ஷணமுமே மனித மனத்திற்கு, மனிதனுக்கு பாஸ்ட் இல்லாமல் அவன் இயங்கவே இல்லை. பாஸ்ட் பாஸ்ட் சொல்லப்படுற பழையதில் நன்றாக சிக்கிக் கொண்டிருக்கின்றான். எல்லாம் வந்து வெறும் எண்ண ஓட்டங்கள். அந்த எண்ண ஓட்டங்களுக்குள்ள நானை பத்தி விசாரிக்காததுனால அந்த எண்ண ஓட்டங்கள் உணர்ச்சி மிகுந்த நல்லது கெட்டது, லாபம் நஷ்டம், ஆதாயம் விரயம், சுகம் துக்கம், மேன்மை கீழ்மை, ஏழ்மை வளமை, திறமை திறமையின்மை, சகலத்தையும் போட்டிருந்தோம். அவ்வளவும் வந்து நான் வச்சுக்கிட்டு இருக்கிற அட்ஜெக்டிவ்ஸ், வினை உரி சொற்கள். அவன் வந்து ஒரு பெயர் சொல் கொண்ட ஒரு உருவமா, அவனுக்குள்ள மனத்துக்குள்ள நடக்கின்ற யோசனைகள், திட்டங்கள், புத்தியின் திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள், கடந்த கால வேதனைகள் எல்லாமுமே அறுதியாக பகுக்கப்பட்ட அனுபவங்களா, எல்லாமுமே ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்ட்ஸை வந்து மெய்ப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான். ஸோ நான் வந்து இப்படி தன்னை குழப்பிக்கொண்டிருக்கின்றது ஒரு கூட்டத்தை தன்னுடையவைகளாக நினைத்து கொண்டு, தன்னுடைய மேன்மையாக நினைத்து கொண்டு, அதற்கு ஆணி வேறாக இருப்பது எது, மொத்தமாக நான் வந்து உடம்பை சுற்றி உடம்பாகவே தன்னுடைய திங்கிங் பேட்டர்ன், அந்த திங்கிங் பேட்டர்ன்ல மூன்று காலங்கள் ஓயாமல் இருந்து கொண்டே இருக்கின்றது. உண்மையில வந்து இப்போ நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதுன்னு ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நான் சொல்லு பொழுதே அந்த டென்ஸ்னு பேரு. ஏன்னா காலம் இழுக்கின்றது, ப்ரெசன்ட் நிகழ் தொடர் நிகழ் காலமாக இழுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு வார்த்தை மூலமாக. சோ வார்த்தை வந்து வார்த்தையால காலம் உற்பத்தி பண்ணப்பட்டார் போல, இல்லாத காலம், இல்லாத காலம், வெளி உலக விவகாரங்களுக்கெல்லாம் காலம் இருக்கின்றது. ஒரு பேங்க்ல ஒரு எப்டி ஓபன் பண்ணீங்கன்னா அந்த டேட்ல இருந்து அது கவுண்டட், இட் ஸ்டார்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் வில் பி கிவன் டு யூ. அதே போல நீங்க எங்கேயாவது வாங்கினீங்கன்னா, கடன் வாங்கினீங்கன்னா அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் நீங்க கொடுக்கணும். அதே போல சகலமான விஷயங்கள்லையும் பௌதீக பொருட்கள்ல வாங்குதல்ல மெஷர்மெண்ட் எல்லாம் சத்தியம், பட் அந்த அவைகளுக்கு போடப்படுகின்ற அளவிடுதல்கள் போலவே
தனக்குள்ளேயே நான் தன்னையே பகுத்து தான் முன்னேற வேண்டும், தான் முன்னேறவில்லை வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிற நினைப்பே வந்து நான் உன்னுடைய வேகத்தை தவிர எண்ணங்கள்ல கூட அப்படி ஒன்றும் கிடையாது. எண்ணங்களில் ஒன்றுமே கிடையாது. மே 24 ஞாயிற்றுக்கிழமை 2020 என்பது பௌதீகத்தில் நேற்றைய நாளிலிருந்தும் நாளைய நாளிலிருந்தும் பிரித்து இன்றைய நாளில் இந்த சமயத்தில் இதை சத்சங்கம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதுன்றதுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டதை தவிர அதை பேசுகின்ற நினைக்கின்ற அந்த மனத்திற்கு அந்த மனம் இந்த காலத்தினால்தான் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பொய் ஃபஸ்ட்டு வந்து அவன் ஒவ்வொருத்தரும் உணரும். எப்பேற்பட்ட ரிலீஃப் தெரியுமா, எப்பேற்பட்ட ரிலீஃப் தெரியுமா. நம்ம வந்து எல்லாவற்றையும் மனத்தினால் நினைத்து செய்பவராக, புத்தியினால் திட்டமிட்டு நிகழ்த்துபவராக, நிகழ்காலத்தை நிகழ்த்துபவன் இவன் என்று இவனுடைய கர்ம இந்திரியங்களையும் ஞான புலன்களையும் மனத்தையும் புத்தியையும் அகந்தை வைத்து ஆட்டி படைத்து கொண்டிருப்பதனால் நாம் ஏதோ காலத்துல முன்னேறி பழையதெல்லாம் விட்டு விட்டு புது கருத்துக்கள் மாதிரி புது நான்கள் மாதிரி ஆக்சுவலா புதுசு ஒண்ணுமே இருக்க சான்ஸ் இல்லை. எல்லா ரெப்படிஷன், எல்லா ரீசைக்கிள், எல்லா ரீப்ளே, எல்லா ரிவ்யூ, திருப்பி திருப்பி அதே கருத்துக்கள் அதே உணர்ச்சிகள் அவ்வளவுதான். இதுல வந்து நம்ம எப்படி சொல்றோம், மொபைல் கேஸ், மொபைல் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் கெட்டு போனதுனால மொபைல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை புதுசு வாங்கிக்கிறோம், பழைய சிம் கார்டு கான்டாக்ட்ஸுக்கு வச்சுக்கிறோம், அப்புறம் எஸ்டி கார்டு அத்தனை அனுபவங்களையும் ஃபைல்ஸில் போட்டு வச்சுருக்கோம், மெமரி கார்டு. இது ரெண்டும் பழசு தான். இதே போல தான் ஒரு மனிதன் வந்து விழிப்பு நிலையில் அவன் எழுந்து விழிப்பு நிலையாக அவனை ஒரு உணர்ச்சி எழ வைப்பதே வந்து மறுபிறப்பு, மறு எண்ணம். மறு எண்ணம் கூட புது எண்ணம் இல்லை, பழசே தான் வருது. பழசுன்னு நீங்க உணரணும்னாலே வந்து யாருப்பா இந்த எண்ணுபவன் நீங்க பார்த்தே ஆகும். இதெல்லாம் பிராக்டிகல்ஸ், அப்சல்யூட் பிராக்டிகல்ஸ். என்னிடம் நேற்று நன்றாக இருந்தது, இன்னைக்கு அவங்க சரியா பண்ணல அப்படின்னு யாரோ வந்த ஒரு குக்கை பத்தி ஒரு கமெண்ட் சொன்னா அந்த நேற்று இன்று அப்படின்றது வந்து எது திட்டமிட்டது, பேச்சு என்னவோ. இந்த நேற்றுன்ற வார்த்தை நிறைய வார்த்தைகள்ல வந்திருக்கு, இன்றுன்ற வார்த்தை நிறைய வார்த்தைகள்ல வந்திருக்கு, நிறைய எண்ணங்கள்ல வந்திருக்கு, எண்ணி இருக்கின்றோம். ஆனால் அறுதியிட்டு நான் வந்து அங்க வந்து ஐடென்டிஃபை ஆகுது. ஸோ நான் உன்னுடைய கற்பகோடி வருஷமான பலவிதமான எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சி ஓட்டங்கள், அதாவது நான் என்ற ஒரு பொய் ஆற்றுப்படுகைங்க, அந்த பொய் ஆற்றுப்படுகையில ஓடிய தண்ணீர் போல அனைத்து உணர்ச்சிகளும் அனைத்து அவைகளுக்கு கொடுக்கப்பட்ட சொல் வடிவங்களும் அர்த்த வடிவங்களும் இது வந்து எல்லை இல்லாமல் மாறி 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 ஓடிக்கொண்டே இருப்பது வந்து அதை சுமந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆனா உண்மையில் இருப்பது நிகழ்வு அப்படின்றது கூட வந்து நிகழ்வை நிகழ்த்துவதே நான். நிகழ்வு எவனால் அனுபவிக்கப்படுகிறது, நிகழ்த்துபவன் போல இருப்பவன் யார், அந்த தருணத்தை அந்த உடல் மூலமாக நாம் சந்திப்பவர்கள் போல போகிறோம். ஒரு ப்ரோக்ராமுக்கு போனா என்ன, சாயந்தரம் சசங்கமே 6:30, 6:30 இந்த நபர் வந்து இதுக்குள் புகுகிறார் போல, இதில் ஆரம்பிக்கிறார் போல, 6:30 இது ஆரம்பிக்கிறது போல, அதுக்கு முன்னாடி இல்லாதது போல, இந்த பாவம் எல்லாம் வந்து சகஜமற்ற தன்மை. ஆறரை மணிக்கு நான் சத்சங்கம் ஆரம்பிக்கிறேன்னா 6:00 நான் இந்த எனக்கு வந்து இதெல்லாம் இல்லாம இருந்திருக்குமா, 5:30 இல்லாம இருந்திருக்குமா. சோ நேத்திக்கு 6:30 to 8:00 எடுத்து முடிச்சுட்டு 8:00 முடிஞ்ச பிறகு தீர்ந்து போச்சா, இது என்ன மனத்தை பத்தி இப்படி எல்லாம் வந்து எப்படி வந்து ஆகாசத்துல எப்படி கோடு போட்டு பாத்தி கட்ட முடியும், அந்த தருணத்தை மொத்தம் எப்படி நிகழ்வுன்னு சொல்ல முடியும், அப்படின்னா எப்படி இருக்கு,
உண்மையில வாழ்பவர்கள்ன்றவங்க வாழ வேண்டிய விதமே என்ன? எண்ணத்தினுடைய கூண்டுக்குள் அகப்படாமல், உணர்ச்சிகள்ன்ற அடைப்புக்குள் அகப்படாமல். ஆழ்ந்த உறக்கம் எப்படி இருக்கின்றது? ஆழ்ந்த உறக்கத்துல நீங்கள்ன்ற மனமும் உங்களுடைய உணர்ச்சி பதிவுகள் கொண்ட புத்தியும் அகந்தையும் பிரபஞ்சமும் அறவே, ஏன்னா பிரபஞ்சத்துக்கு இருப்பே இல்லை, அது ஒரு இடம். நீங்க வந்து வேர்ல்டுனுடைய உலகத்தினுடைய ரிச்சஸ்ட் பர்சனா கூட இருங்க, உங்களுடையதுதான் அதிக பணம், உங்ககிட்ட தான் அதிக பணம் இருக்கு. எவ்வளவோ 50 பில்லியன் கோடியோ டாலர்ஸோ என்னவோ இருக்கு, அவ்வளவுதான். யூ ஆர் த ரிச்சஸ்ட் பர்சன். அது ஃபர்ஸ்ட் ஜட விஷயம். அந்த விஷயம் முதலில் இல்லாமல் சென்று விடுகிறது. நீங்கள் விழிப்பு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ரிச் பர்சன்ற எண்ணமா வந்து அந்த உணர்ச்சி அங்க இருக்கு. சோ அப்பவும் நிகழ்வு தான், ஆனா அந்த ஒட்டு மொத்தமா அந்த அட்ஜெக்டிவ் ஐ ஆம் த ரிச்சஸ்ட் மேன் இன் த ஃபோர்ஸ் லிஸ்ட் ஆஃப் ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்றதுல அவருக்கு அந்த பாவம் இருந்தா கூட அந்த பாவம் வந்து ஒவ்வொரு க்ஷணத்திலையும் செல்லுபடியே ஆகாது. உண்மையினுடைய நிலை இது, விழிப்பு நிலையிலேயே, அவருடைய விழிப்பு நிலையிலேயே. அப்புறம் என்ன ஆயிடுது? பிரபஞ்சம் காணல் நீரை விட கேவலமா போயிடுது, அடியோட இல்லை. அட்லீஸ்ட் பெட்ரூம்ல போய் படுத்த பிறகு அவர் எங்க இருக்க போறாரு? ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல தனக்குத்தானே நடிச்சுக்க முடியுமா? ஓயாம தனக்குத்தானே வந்து நான் தான் ரிச்சஸ்ட் பர்சன், நான் தான் இங்க பெரிய நடிகன், உலக மகா கலைஞன், நான் தான் பெரிய சாமர்த்தியசாலி அப்படின்னு யாரை சொல்லிக் கொள்வீர்கள்? ஒரு கை ஓசை போல எல்லாம் ஆயிடும் ஆழ்ந்த உறக்கத்திலயோ இல்லாட்டி படுக்க போறதுக்கு முன்னாடியோ விழிப்பு நிலையிலயோ பேசிக்கிட்டு இருந்தா இல்லையா? உண்மையில் எல்லா வார்த்தைகளும் மனிதர்கள் நினைக்கும், விழிப்பு நிலையில் நினைத்து கொண்டிருக்கும் அனைத்து வார்த்தைகளிலும் ஏதான ஒரு அர்த்தம் இருக்கின்றதா? காலம் நிகழ்காலம் சொல்லப்படுறது வந்து அங்க நடக்கிற நடப்புக்குள்ள தோய்ந்திருக்கும் விதத்தை தான் அது குறிக்கதே தவிர, அதுக்கு முன்னாடி இருந்த செகண்ட் வந்து இறந்த காலமோ அடுத்த செகண்ட் வந்து எதிர்காலம்ன்றதோ கூட அங்கு வந்து தனியா பாத்தி கட்டப்படவில்லையே. ஆனால் ஒட்டு மொத்தமா நம்மளுடைய மன ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? நேற்று இன்று நாளை, காத்தாலை சாயந்தரம் நாளை காலை, போன வினாடி இது, இப்ப நான் வாழற வினாடி, இப்ப நான் வந்து என் உடல் வந்து ஏதான ஒரு ப்ரோக்ராம்ல ஈடுபடுறதுன்னா அது வந்து புது வினாடி, அது வந்து புது நிகழ்காலம். அது முடியுதுன்னா அது கடந்த காலம் ஆயிடும். ஃபைல்ல போட்டு ஆட்டோமேட்டிக்கா மெக்கானிக்கலா பயோ மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லப்படுற பொது பிரபஞ்ச மனத்துக்கு ஓயாம நம்ம வந்து கடன்பட்டு இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த கடன் தான் பிறவி கடன். இதை இங்க உங்களுக்கு அறுக்கு தெரியுமா? அதுதான் நேக். நேக் என்ன? ஆக்சுவலா வந்து ஒரு கடிகாரத்தில் வால் கிளாக்ல இருக்கும் வினாடி முள், அது வந்து இப்பொழுது வந்து 6:10:10 பத்துலேருந்து 11வது வினாடிக்கு அது ஜம்ப் பண்ண போகுது. அதையே இவங்க நானோ செகண்டா பகுத்து இருக்காங்க, கரெக்டுங்களா? அது ஸ்டாப் வாட்சில் எல்லாம் 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ நிமிஷம் இருக்கும்? 6:20 அப்புறம் 686 வினாடிகள்னு ஏதாவது ஒரு வரும். இது அது நானோ செகண்ட், அந்த 3வது 3 டிஜிட்டோட வரும். 6:10 686 நானோ செகண்ட்ஸ், 1000th பகுத்துருக்காங்க இதை ஒரே ஒரு வினாடி. அவ்வளோ கிடுக்கு அந்த ஸ்டாப் வாட்சு நம்பரில் ஓடும், சர்வோடு ஓடும். கரெக்டாக வந்து அந்த இதை வந்து கொடியை வந்து அப்படி வந்து இடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும்பொழுது எக்ஸாக்டாக அந்த ஸ்டாப் வாட்ச் வந்து காமிக்கும் இவ்வளோ செகண்ட்ஸில் வந்தாங்க, இவங்க தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் அப்படின்ட்டு அவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இது எல்லாமுமே வந்து அதற்கு வந்து அதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததுன்னு அதுக்கு தெரியாது. 686வது செகண்ட்ல இவங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, 685வது செகண்ட் வந்து அதுக்கு முன் செகண்டு, 689வது செகண்ட் வந்தவங்க வந்தாங்க அப்படின்னு. செகண்ட் ஃபர்ஸ்ட் இவங்க வந்தாங்க, 689வது செகண்ட்ல 2வது ஆள் வந்தாங்கன்னா அது 3 செகண்ட் நானோ செகண்ட் கழிச்சு வந்தவங்களும் அவங்கள அப்படி அறுதிட்டு இது பண்ணிருக்கு. அதா போல தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்கிட்டது மனம்.
தனக்குத்தானே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா. அது எப்படி தன்னைத்தானே ட்ராப் பண்ணி குழப்பிக்கிட்டு மூன்று காலங்கள்ல உலவிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி பகவான் வந்து இந்த பாட்டுல சொல்றாரு. அதுதான் இதனுடைய முக்கியமான தீம். உண்மையில இல்லை, உண்மையில ஒரு ஒரு வெறும் காலம், காலமே போய் நிகழ்வுல உணர்ச்சி மயமா இருக்கீங்க. பிரபஞ்சமே உணர்ச்சி மயமா இருக்கு, ஆகாசம் உணர்ச்சி மயமா இருக்குங்க. இப்ப சம்மர் இல்ல, அக்னி நட்சத்திரம் இல்ல, இவ்வளவு டிகிரி செல்சியஸ், 40 டிகிரி செல்சியஸ் சென்னையில பதிவாயிருக்குன்றது யாருக்கு பதிவாயிருக்கு? ஒட்டுமொத்த ஸ்பேஸ்லயே பதிவாயிருக்கு. காற்று மண்டலம் வெப்பமயமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அதில் வாழும் நாம் வந்து அதை நல்லா அஃபெக்ட் பண்ணப்படுறோம். அதுதான் ஆத்மா சைத்தன்யம் ஆத்மா அஞ்ஞானம் பந்தகன்னு வரும். அஞ்ஞானம்னா என்ன? நானே அஞ்ஞான கூத்து தான். ஆன்மான்றது என்ன? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்குது. எழுந்தவன் யாரு? அஞ்ஞானம், அஞ்ஞானி. அது பந்தம். ஏன் பந்தம்? குழப்பிக்கிட்டு இருக்கோம். காலத்தை மூணா பிரிச்சிருக்கோம். பழைய பழச நினைச்சாலே துக்கம் பொங்கிக்கிட்டு வருது. பழசு வந்து ஃபியூச்சரையும் பாதிச்சிடக்கூடாதே, ஆண்டவா என்னை காப்பாத்துன்னு கடவுளை நடுவில் சிருஷ்டிக்கிறோம் நிகழ்காலத்துல. அந்த உணர்ச்சி கூட கொஞ்ச நேரம் தான் இருந்துகிட்டு இருக்கும். வேண்டிக்கிட்டு இருக்கும்போதே அவர் மேலேயும் சந்தேகம் வந்துடும். காப்பாத்து காப்பாத்துன்னு இவ்வளவு செலவழிக்கிறேன் இவருக்கோசரம், இவ்வளவு பரிகாரம் பண்றேன், இவ்வளவு டைம் ஒதுக்குறேன், இவ்வளவு எனர்ஜியை ஒதுக்குறேன், இவ்வளவு பணத்தை ஒதுக்குறேன், என்னோட சொத்துல ஒரு பர்சன்டேஜே உனக்கோசரம் போட்டு பண்றேன், ஆனா பண்ணுவாரா இவரு? காப்பாத்துவாரா அப்படின்னு அதுவும் சந்தேகம். இப்படி பாத்தீங்கன்னா நிகழ்வுன்றது வந்து உணர்ச்சிகளினுடைய களஞ்சியம். இந்த உணர்ச்சிகளினுடைய மாறுதல்கள், உணர்ச்சி மயமாக இருத்தல் அப்படின்றது வந்து பிரிவில்லாமல் நடந்து கொண்டிருப்பதை பாஷை தெரிந்த மனிதன் வெளி உலகத்திற்கு டேவை சொல்லணும், டைமை சொல்லணும், வயசை சொல்லணும், என்னைக்கு டிக்கெட் புக் பண்றீங்கன்னு சொல்லணும், எவ்வளவு உங்களுக்கு அமௌண்ட் வேணும்னு சொல்லணும், இதுக்கெல்லாம் உண்டு. உபயோகத்திற்கு மத்தனம் தான் நம்பர்ஸ். ஆனா உள்ள வந்து நம்பர்ஸை ஃபுல்லா அப்ளை பண்ணி வச்சிருக்கோம். உபயோகத்துக்கு பயன்பட வேண்டிய எண்களை கடந்த காலம்னு சொல்லி, போன வினாடி வரைக்கும் போனதை கடந்த காலம் சொல்லி, அது எவ்வளவோ உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி, அதே போல வரப்போவது அனைத்தும் வந்து எதிர்காலம்னு பிரிக்கிற அது வந்து ஃபர்ஸ்ட் பிரசன்ட விட்டுறது. பிரசன்ட்ன்றது என்னது? உணர்ச்சிமயமான நான், நானினாலேயே நான் அனுபவித்த விஷயங்களில் அது போட்ட வினை உரி சொற்கள்னாலேயே காலம் என்றும் ஆழமாக பதிக்கப்பட்டு மூன்று காலங்களாக பிரிந்து பிரிந்து நிற்கின்றது. உண்மையில் காலம் என்பது என்ன? காலம் என்பது என்ன? இந்த மாதிரி நாம் செய்து கொண்டிருப்பது சரியா அப்படின்றதெல்லாம் பகவான் வந்து இந்த செயல் மூலமா எடுக்கிறார். திருப்பி போவான். நிகழ்வினை பற்றி இறப்பிதிர்வு நிற்ப நிகழ்காலவையும் நிகழ்வே நிகழ்வொன்றே இன்றுண்மை தேராது இறப்பிதிர்வு தேர உணல் ஒன்றின்றி என்ன உணல். தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்காலத்தை பற்றி கொண்டுதான், அதாவது நிகழ்ச்சி நிகழ்வுகள் அப்படின்னா என்ன, அதுக்கும் அடிப்படையாக இருப்பது என்ன? நிகழ்வுகளுக்கு அடிப்படையா இருப்பது என்ன? உணர்ச்சிகள் தான் நிகழ்வுகள். மாம்பழத்தை இந்த சம்மர் சீசன்ல வாங்கி நீங்க சாப்பிட்டீங்க, கொட்டைய உங்க தோட்டம் பெரிய வீடு அப்படியே போட்டீங்க, காஞ்சி சருகாய் கிடக்கு, ஆனாலும் அலைவா இருக்கு, நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு, பிரபஞ்சம் பூரா நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு. நம்ம இந்த செய்யுள எடுத்து என்ன பண்றோம்? மொத்த இந்த பௌதிக விஞ்ஞானம் எல்லா விஞ்ஞானத்திலையும் பார்த்து நான் அதிர அதிர தூக்கறதுக்கு எடுக்கணும். நம்ம எதுக்கு எடுக்கிறோம்? அன்ப ஞானம்னா என்ன? உண்மை பொருள் எதுப்பா? எல்லா செயல்களையும் நம்ம பார்க்க வேண்டியது உண்மை உண்மை பொருள். அதேதான் பகவான் அவர் காலத்துக்கு தக்கபடி ஒட்டு மொத்தமா நிகழ்வு, நிகழ்ந்து கொண்டிருப்பவைகள்,
the programs that are all going on for an individual or for the whole of the society, cosmos. எல்லாம் எப்படி காலம் போல நடந்து கொண்டிருக்கு. சூரியன் கரெக்டா சூரிய உதயம்னு ஒரு டிட்டர்மின்டா ஒரு டைம் வந்து பதுக்கப்பட்டிருக்கு கேலண்டர்ல சொல்றாங்க. சென்னையில் மே மாசம் 24ஆம் தேதி இத்தனை மணிக்கு சூரிய உதயம், இத்தனை மணிக்கு சூரிய அஸ்தம். அடுத்த நாள் வேற மாதிரி இருக்கும். அவ்வளோ டாட்ல நாழிகையில அவங்க பிரிச்சு பிரிச்சு சொல்லியிருப்பாங்க. அத போல இந்த அடிப்படை, இவர் சொல்லும் அடிப்படை என்ன? நானு தான்ப்பா சர்வ காரணகர்த்தா, காலத்தை உபயோகித்து தான் அது உணர்ச்சிகளை பகுத்து தேசம் போல. தேசம்னா யாரு? அனுபவித்தவர்கள். ஆல் எக்ஸ்பீரியன்சர்ஸ் ஆர் நத்திங் பட் ஸ்பேஸ் அண்ட் தர் எக்ஸ்பீரியன்சஸ் ஹாவ் டேக்கன் பிளேஸ் இன் டைம், த்ரூ டைம், பை டைம், இன் டைம். போருமா, எல்லாம் சொல்லணும். ஆஃப் டைம், காலத்தினால், காலத்தை காலத்தை வைத்துக் கொண்டு, காலத்தினூடே, காலத்தை கடந்து, முன்னும் பின்னும் மேலும் கீழும் எல்லா இடத்துலையும் காலம் ஊடே இருந்தாதான் அனுபவிப்பவன் வந்து ஒவ்வொரு க்ஷணமும் அதில். இன்னும் கொஞ்ச நேரம் படம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் பீச்சில் இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் காத்து வாங்கலாமே, இன்னும் கொஞ்ச நேரம் எல்லாம் யாருக்கு? நானுக்கு. இந்த நான் வந்து தன்னை வந்து ஒரு இடத்துல ஸ்டேஷனரியா உணர்ச்சிய தக்க வைக்கிற போராட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுதே, ஃபர்ஸ்ட் ஈவன் வெறும் உணர்ச்சியில தக்க வைக்கணும்ன்றது கூட இல்ல, உணர்ச்சி மயமா தான் இருந்து கொண்டிருக்கும். அந்த உணர்ச்சி மயமா இருந்து கொண்டிருப்பது அதை ஸ்ட்ரெச் பண்ணணும்னு நினைச்சா உடனே இறந்த காலமும் எதிர்காலமும் கூடவே வந்து நிற்கும், சதா வந்து துன்புறுத்தும். தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்காலத்தை பற்றி கொண்டுதான் இறந்த காலமும் எதிர்காலமும் நிற்கின்றன. ஆழ்ந்த உறக்கத்துல பாருங்க, ஒண்ணும் இல்லை, எல்லைகளே இல்லை. ஏன்னா நான் இல்லை, நான் தான் அதனுடைய ஊடகங்கள், உபகரணங்களான புத்தி மனத்தை அப்புறம் பௌதீக உடலை மீன் அத்தனை கோஷங்களை அறியாமை என்னும் ஜீவபோதம் கொண்ட, அஞ்ஞானம் கொண்ட அந்த நான் என்னும் பாவம், தனக்குள்ள பதிந்த பதிவுகள் தான் வாழ்க்கை. இவனுடைய வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தினுடைய வாழ்க்கை, இவனுடைய அனுபவங்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய அனுபவங்கள், இந்த பிரபஞ்சத்தை இவன் வந்து கட்டிப்பிடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் கட்டி பிடித்து கொண்டு நான் என்னுடையதாக வைத்துக் கொண்டிருக்கும் விதம், எல்லா விதத்திலும், எல்லா இமேஜஸ்லையும் காலம் இருக்கின்றது, எல்லா இமேஜஸ்லையும் வந்து தேசமான இவனுடைய உணர்ச்சி தான் ஆதார பங்கை வகித்து கொண்டு, முக்கியமான பங்கை வகித்து கொண்டு சத்தியமாக்கி கொண்டிருக்கின்றது காலத்தை. ஏன்பா அன்னைக்கு நீ வாங்கும் பொழுது என்ன சொல்லி வாங்கின அப்படின்னு கேட்பாங்க. அன்னைக்கு என்ன பேசின, இன்னைக்கு என்ன பேசுற, என்ன மாறி போச்சு, ஏன் இப்படி மாறின? கம்ப்ளீட்டா பிரபஞ்சத்திலேருந்து இவனுடைய மனம் வரைக்கும், புத்தி வரைக்கும், உணர்ச்சிகள் வரைக்கும் எல்லாம் வந்து பொய்யாக பொய்யாக நான் உற்பத்தி பண்ண காலத்தில் பதிந்தவைகள் அப்படின்றத அடிப்படையே மறந்து இந்த ஆர்குமெண்ட் பேசுவோம். அடிப்படையில் என்ன? அடிப்படையில் நீ கொண்ட நீயாக இருக்கும் அந்த நான் உணர்ச்சியே பொய்யான உணர்ச்சி. அப்ப நீ பதித்து கொண்ட காலம் அது எங்கேயோ ஜென்மங்கள்ல இருந்து காட்டாறு போல நீ குழப்பிக்கிட்டு இருக்க, அது ஒரு உணர்ந்தவர் வரும்பொழுதுதான் பிரிச்சு போடுறாரு, எங்கப்பா காலம் வந்தது. இது ஞானத்துக்கு, உடனே விவகாரத்துக்கு இல்ல. விவகாரத்துல துவைத்தம் இருக்கின்றது. விவகாரத்துல நீங்க ஒரு மாசம் கடன் வேணும்னு வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு உங்களுக்கே மனசாட்சி குத்த ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இந்த நான் தானே பண்ணிருக்க. அங்க மெய்ஞானமா நீங்க மாறவே முடியாது, திடீர்னு எல்லாம் மெய்ஞானி ஆயிட முடியாது. புரியுதா? ஒரு திடீர்னு வந்து ஒரு கடன் கிடன் வாங்கும் போதெல்லாம் ஒரே பெரிய எனக்கு என்னப்பா நானே கிடையாது, நான் எல்லாம் அழிஞ்சு போச்சு, என் கடனை கேட்க இப்படி எல்லாம் பேச முடியாது. அங்க வந்து நாம் கற்பித்த பொய்கள் தான் அப்படின்னா ஆரம்பத்திலேயே உனக்கு ஞானமே வந்திருக்கும் அப்படி பேச ஆரம்பிச்சது. அது வந்து சுயநலம் கொண்ட வார்த்தைகள். சோ அது கிடையாது. சோ இங்க என்ன சொல்லப்படுகிறது? இறந்த காலமும் எதிர்காலமும் நிற்கின்றன. நிகழ்காலத்தை, நிகழ்காலம்ன்றது என்ன? நிகழும்
உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. நான் இப்ப சொன்னேன்ல, ஒரு மாம்பழ கொட்டை கிடக்குன்னா அந்த கொட்டைக்குள்ள அஞ்சு பூதங்களும் ஒரே க்ஷணத்துல, அஞ்சு பூதங்கள் இருக்கு. இந்த கொட்டையில இருக்கிற சருகு, அதுக்குள்ள இருக்கிற துகள்கள், மாங்கொட்டைக்குள்ள இருக்கிற துகள்கள், அதுக்குள்ள இருக்கிற ஆகாயம், அதெல்லாம் கூட இன்டெலிஜென்ஸா இருக்கு. வெளியில இருக்கிற ஆகாயமும் இன்டெலிஜென்டா இருக்கு, அதுவும் வேலை பண்ணுது அதுல. அப்புறம் வெளியில இருந்து வர உஷ்ணமும் வேலை பண்ணுது, காற்றும் வேலை பண்ணுது, நீர் மாய்ச்சரும் வேலை பண்ணுது, மண்ணும் வேலை பண்ணுது. அதற்குள்ள இருப்பதும் வந்து தன்னைத்தானே விட்டு கொடுத்து கொண்டே இருக்கின்றன. அதனால்தான் அவைகள் ஜடமாக இருந்தாலும் நேரடியாக ஆன்மா அதில் பிரதிபலித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆன்மாவே ஒரு மாங்கொட்டை. ஆனா நம்ம இந்த நான் என்ன பண்ணுது, ரொம்ப சேஃப்டியா காலத்தை பிரிச்சு தன்னை காப்பாத்திக்கலாம்னு நினைச்சு இன்னும் பொதகுழியில போய் மாட்டின்ற கதை தான் நம்மளுடைய பிறவிக்கதை. அதனாலதான் இங்க வந்து உள்ள வந்து ஆன்ம ஞானத்துல எடுத்த எடுப்புலயே தெரியும், நேற்றுன்ற ஒரு எண்ணத்துக்கும், நேற்று நன்றாக இருந்தது ஏதோ ஒரு நிகழ்ச்சி அப்படின்ற எண்ணத்துக்கும், அது இறந்த காலம் போலவும், இன்றைக்கு அவ்வளவு நன்றாக இல்லை, நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து நேத்திக்கு அளவுக்காவது பண்ணவா, இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்களை பண்ண சொல்லணும் அப்படி இப்படின்னு இந்த ஒப்பிடுதல் கொண்ட மூன்று காலங்களாக உலவி கொண்டிருக்கும் எண்ணங்களில் உண்மை இல்லை, உணர்ச்சிகளில் அடியோடு உண்மை இல்லை. ஏனென்னா இவைகள் எல்லாம் வந்து நான் தன்னை அறியாததினால் மூலத்தில் தானே அஞ்ஞானமயமாக உணர்ச்சிமயமாக பதித்து கொண்டவராக அனுபவித்தவர்களாக மாட்டிக்கொண்டதினால் அதிலிருந்து தெளிவு பெற முடியாமல் இருக்கின்றது. இப்ப சசங்கம் என்ன பண்ணுது, சசங்கம் நல்ல தெளிவு ஃபர்ஸ்ட் என்ன, மூன்று காலங்கள் எண்ணங்களில் உள்ளதா, மூன்று காலங்கள் உணர்ச்சிகளில் உள்ளதா, மனதுக்குள் ஏதானும் வயது அப்படின்ற ஏதானும் ஒன்று இருக்கின்றதா, அதாவது மனதில் பதிந்த உணர்ச்சிகளில் காலமும் சேர்ந்ததுனாலதான் அங்க நம்ம வந்து பதிச்சிருக்கோம். அந்த காலத்தை, பொய்யான காலத்தை, இல்லாத காலத்தை தன்னுடைய பாஷையின் மூலமாக, நினைப்புகள் மூலமாக, மறத்தல்கள் மூலமாக, நீங்க எப்படி வந்து நினைப்பு கான்ட்டா இருந்தா எப்பப்பாரு ஒரே தாட்டு தானே இருந்துகிட்டு இருக்கணும், காலத்துல பிரிவே இல்லாம ஒரே ஒரு சத்தம் தான் இருந்துகிட்டு இருக்கும். பிரபஞ்சம் பூரா அநாகத்த நாதம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, ஒரு சத்தம் அந்த மாதிரிதான் இருந்துட்டு இருக்கணும். ஆனா நம்மளுக்கு நிறைய யோசனைகள் வருகிறதே. அப்படின்னா என்ன, பஞ்ச கோஷங்களை ஆண்டு கொண்டிருக்கின்றவன் வந்து ஒன்றும் அறியாத நான், அவன் காலம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, ஏன்னா காலத்துல தான் அவன் தப்பிக்கணும்னு பாக்குறான், காலம் தான் அவனை முடிக்கவும் சாப்பிடுது, அவனை தப்பிக்க விடாம அவன் நினைக்க 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 அவன் கையை விட்டுட்டு, கை விரல்கள்ல உள்ளங்கையில தண்ணியை எப்படி வாங்கி கொள்ள முடியாதோ, எப்படி விரல் இடுக்குகள் வழியாக அதை நழுவி விடுமோ, அத போல அவன் நினைக்கும் நினைப்புகளிலிருந்தே காலம் தப்பித்து 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 இவனையே சாரமற்றதாக்கி தினம் தினம் 24 மணி நேர சைக்கிள்லயே ஆழ்ந்த உலகத்துல காலமும் கிடையாது, உன் உணர்ச்சிகளை கொண்ட தேசப்பதிவுகளும் கிடையாது, உன் உணர்ச்சி பதிவுகளும் கிடையாது. இப்படி வந்து பிரபஞ்சம் வந்து ஜட உலகம் வந்து வெளியிலேயே அப்படியே இதெல்லாம் காலம் காலம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியாது, தான் மாம்பழமா இருக்கும், தான் குதிரையா இருக்கும், தான் யானையாக இருக்கின்றோம், தான் சூரியனாக இருக்கின்றோம், தான் பெரிய ஆகாச வெளியாக எல்லாவற்றிற்கும் இடம் கொடுத்து கொண்டிருக்கும் ஆகாயம் அப்படி நினைத்துக் கொள்ளவே முடியாது. ஆனால் மனிதன் இப்படி தனக்குள்ளே கூர்மையாக விசாரித்து பார்க்க பார்க்க மனம் அழியும். ஏன்னா மனமும் காலமும் வேற வேற இல்லை, மூன்றினுடைய தொகுப்புகளாக அவன் இந்த ஜென்மத்துல வந்து பதிச்சுக்கும்படியா நம்மளுடைய வெளி சமுதாயத்துல நம்மளுக்கு கொடுக்குற கல்வி முதற்கொண்டு அப்படி வச்சிருக்கு. நம்மள எல்லாம் கிரேடு கிரேட்ல நம்ம வரோம். அஞ்சாம் கிளாஸ் முடிஞ்ச பிறகுதான் ஆறாம் கிளாஸ், ஆறாம் கிளாஸ்ன்றது ஹையர், ஏழாம் கிளாஸ் அதை விட ஹையர். இப்படியெல்லாம் எண்ணங்களுக்கெல்லாம் நம்ம இங்க வந்து படிக்கட்டுகள்லாம் அமைச்சிருக்கோம். இப்படியெல்லாம் கிடையாது, அடிப்படை ஞானமே இல்லை, இதுலயும் அடிப்படை ஞானமே இல்லை. ஏன்னா எண்ணங்களுக்கு சுய அறிவு கிடையாது, சுய உணர்வு கிடையாது, சுய இருப்பு கிடையாது, வந்து வந்து தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருப்பவைகள்.
ஏன் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது? ஏன்னா யாரோ ஒருவன் வந்து அதை உபயோகத்திற்காக வந்தது பாஷை. மொத்த பாஷையுமே உபயோகத்திற்கு வந்ததுங்க. உண்மையில் ஆக்சுவலா உண்மையான இது எதுவா இருக்கணும்? மௌனமா தான் இருக்கணும். ஏன்னா மனமே மனம் மௌனமா இருந்ததுன்னா மௌனம் இறந்து விடும். மனம் இறந்து விடும். ஏன்னா மனம் போய் அது பிறக்குது இறக்குது அதுவே நம்மளுக்கு தெரியாது. ஒரு எண்ணம் பிறக்கும் போது மனம் பிறக்கிறது. நானின் ஆளுமையினால் நானும் பிறக்கிறான். கொஞ்ச நேரத்துல அந்த எண்ணம் போயிடுது, அந்த பேட்டர்ன் போயிடுது. சோ மறந்து விடுகிறோம், அது இறப்பு. திருப்பி என்னமோ ஒரு பாஸ் மாதிரி இருக்கு, ஆனா நான் எதுக்கோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எண்ணமற்று வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நானை பத்தி தெரியாது. எண்ணமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நானை பத்தி தெரியாது. உணர்ச்சி மயமாக அந்த உணர்ச்சிகளை உண்மை என்று காலங்காலமா பாத்தி கட்டி பதிக்கின்ற நான் உணர்ச்சிகளை நம்மளுக்கு தெரியாது. இதனால மூன்று காலங்கள் சதா வந்து ஒன்றும் அறியாதவனுக்கு, இந்த பாதையில் இல்லாதவனுக்கு இவைகள் சத்தியங்களாக அவனை சிக்க வைத்து சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கும். அதுதான் இந்த பாட்டினுடையது. இறந்த காலமும் எதிர்காலமும் அவைகள் தோன்றி நிகழும் காலத்தில் அவையும் நிகழ்ந்தாலுமே, அதான் அந்த வேர்ல்ட் இஸ் நாட் த திங். நேற்றுன்னு சொல்ற வார்த்தை நிஜமான நேற்று கிடையாது. நேற்று வேற சீதோஷ்ணம், வேற விதமான உணர்ச்சி. அந்த உணர்ச்சியில நீங்க கொண்டு வந்த தீர்மானங்கள் முடிவுகள்லாம் அந்த தருணத்துல வேற. அதை இன்னையோட ஒப்பிடுறதே முடியாது. அதான் சொல்லணே, உண்மையா ஞானமா நீங்க உங்களை அலசி நீங்க அடுத்த செகண்ட் பேச்சற்று போய் விடுவீர்கள். காலம் இறந்து விடும். எப்படி மனம் வார்த்தைகள் இறந்ததுன்னா காலம் இறந்துச்சு. உணர்ச்சி இருக்கும், உணர்ச்சியாவது நேரடியா ஹெல்ப் பண்ணும். நிறைய இமேஜஸ் உற்பத்தி ஆகி அதுக்கு பேச்சு வரலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்க இன்னும் நிறைய அவகாசம் இருக்கு. உங்களுக்கு பண்படுறதுக்கு நிறைய அவகாசம் இருக்கு. அதுதான் ஞான சாதகமே. நேற்றைய ஒரு சம்பவத்தை வச்சு இன்றைக்கு அவனை கற்பனையாக புனைந்து, ஐயோ நல்லா சிக்கிக்கிட்டேன் பா அப்படின்னு இன்னைக்கு நான் நினைச்சேன்னா அந்த வார்த்தையாலேயே நான் சிக்கிவிடுவேன். நாளைக்கு நான் இப்படியா தப்பிச்சிருவேன்பா அப்படின்னு சொன்னேன்னா அதுவும் சிக்குதல் தான். மொத்தத்துல அனுபவங்களை வந்து ஓயாம நீங்க காலமா மாத்தி மாத்தி தான் உங்களால வந்து எண்ண ஓட்டங்களாக மாத்தி மாத்தி தான் உங்களால அனுபவிக்க முடிகிறது. சோ நீங்க அனுபவிப்பவராக தொடர்ந்து இருக்கும் பொழுதே சிக்கிக்கொண்டே இருக்கின்றீர்கள், பிறவிகளை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றீர்கள். பொறுமா அப்படின்னா என்னதான் பண்றது? உணர்ச்சி உணர்ச்சியா பாரு. வெளியில வரையா இன்னைக்கு மே மாசம் வெயில் கொதிக்குதா? ஒரு வார்த்தை சொல்லாம பார்க்க முடியுமா? ஜெயிச்சிட்ட. உங்களுடைய லௌகீக விஷயங்கள்லயே ஏதோ இழந்து விட்டீர்கள் பணத்தை. அந்த வெறும் உணர்ச்சியை மாத்திரம் பார்க்க முடியுமா? அந்த உணர்ச்சியில கூட இழந்தவனை பார்க்க முடியுமா? ஜெயிச்சிட்டீங்க. எவ்வளோக்கு ஊடுருவி காலத்தை கடந்து, அதாவது எண்ணமாக ஒலிகளாக பொருள்களின் காட்சிகளுக்கெல்லாம் ஒலிகள் இருக்கு, வார்த்தைகள் இருக்கு. புரியுதா? நஷ்டம் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு இழந்த தன்மை உணர்ச்சியை பத்தி தெரிவிக்கிறது. லாபம் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு பெற்றதை தெரிவிக்கிறது. ஸோ பெறுவது என்பது ஒரு உணர்ச்சி. கெட்டிங் மோர், கெட்டிங் ப்ராஃபிட்டட், இதெல்லாம் வந்து உணர்ச்சிகள். ஸோ அந்த உணர்ச்சிகள் உற்பத்தி ஆகிற இடத்துக்கு அப்படியே பேர் கொடுக்க முடியாம, ப்ராஃபிட்டு லாஸ் இதெல்லாம் கொடுக்க முடியாம, சுகம் துக்கம் கொடுக்காம அப்படி உணர்ச்சிகளை பார்க்குறீங்களா? பியூட்டிஃபுல், யூ ஆர் ரியலி க்ரோயிங். இதெல்லாம் மெச்சூரிட்டி, இதெல்லாம் பக்குவம். சார்பு அறுதல் தான் வேணும் நம்மளுக்கு. மனத்தை எப்படியாவது உள்ளே அறுத்து கொண்டே இருப்பது, நாசம் செய்து கொண்டே இருக்குது. நானை தவிடுபடியாக உள்ளே தங்க விடாமல் தாக்கி தூக்கி எறிவது பார்வையினால். பார்த்து பார்த்து பார்த்தா ஓட்டம் பிடிச்சிருங்க. பார்க்கறதுக்கு நம்ம அவைலபிளா இல்லை. பார்க்கிறவனா பாரபட்சமற்ற பார்வை கொண்டவர்களாக நாம் இருப்பதே இல்லை. ஏன்னா அந்த ஒலிகள் அப்படியே, அதாவது வார்த்தைகள் காலமாக சரி சரி சரியா போடும் சரியா போடும். என்ன சரியா போகும், என்ன சரியா இல்லை, என்ன பாஸ்ட், என்ன பிரசன்ட், என்ன ஃபியூச்சர். ஸோ
அந்த இடத்துல எல்லாம் வந்து நல்ல இந்த சசனங்கள் வந்து தெளிவு கொடுத்து அமைதியை கொடுக்கும். வெறும் உணர்ச்சியை பார்ப்போம். அப்புறம் உணர்ச்சிக்குள்ள அவனும் ஒத்தனும் இருக்க மாட்டான். அப்ப என்ன, நானே தவிடுபடியாகின்றது. இவ்வளவுதாங்க ஆன்ம ஞான பாதை, இவ்வளவுதாங்க. அவ்வளோ சுலபம்ங்க. வெறும் பார்வை, பார்வையினாலேயே என்னவோ சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது அடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸர் நம்ம கிட்ட உருவாகாமல், அடுத்து ஒரு எண்ணுபவன் நம்மிடம் உருவாகாமல், எண்ணங்களின் துணையை நாடாமல், வார்த்தைகளின் துணையை நாடாமல், அதனால் காலத்தை உருவாக்காமல், அந்த உணர்ச்சியை சத்தியமாக்கி நானே இன்னும் தடுக்க செய்யாமல் ஒருவன் இருக்க முடிந்தால், இதை தவிர ஆன்ம சாதகம் என்பது வேறு ஒன்றுமே இல்லை. அதனாலதான் நம்ம தியானத்தெல்லாம் நம்ம ப்ரொமோட்டே பண்றோம். நீ வந்து கண்ணை திறந்துன்னு பண்ணு, கண்ணை மூடின் பண்ணு, அது தியானம் கிடையாது, பார்வை. அந்த பார்வையில உன்கிட்ட ஏற்படுற அத்தனையே நீ பார்க்கணும். பார்த்து கொண்டே இருந்தால் ஞான மழை, பிறவி அறுத்தல், மனோநாசம், நானை உருவழித்தல், இதெல்லாம் நடக்குது. இது பண்ணாம இருந்தீங்கன்னா காலம், தேசமான உணர்ச்சிகள் நிறைய அனுபவித்தவர்களாக மாறிக்கொண்டே அடுத்த காலத்தை எதிர்பார்க்கும், அடுத்த நிமிஷத்தை எதிர்பார்க்கும், அடுத்த நொடியை எதிர்பார்க்கும், போய்கிட்டே இருக்குங்க. எல்லாம் மாயாஜாலம், போய் போய். நேர்மாறாக ஆழ்ந்த உறக்கம் எப்படி இருக்க, தூக்கத்துல, தூக்கத்துல எங்கேயாவது நல்லா முழுகின பிறகு, நீங்களே அற்ற பிறகு அங்க எங்கேயாவது ஆரம்பம், நடு, முடிவுன்னு ஏதாவது இருக்கா? இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கேன், இப்ப என்னையே மறந்துட்டேன், என்னையாவது மறந்துட்டேன்னா ஒண்ணுமே கிடையாது. பிரபஞ்சம் ஏற்கனவே நிழல், அதனால அது முதல்ல ஓடி போடுது. நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம தான் பேரை குடுத்து 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 உள்ள பேசி 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 எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாம இன்னர் சேட்டரை பெருக்கி சீரழிஞ்சு கொண்டு இருக்கின்றோம். பெர்ஃபார்மிங் உலகிலையும் நல்லா பண்றது இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு ஏகப்பட்ட அட்வைசர்ஸ் உள்ள உட்காந்து பேசிட்டா எதிர்த்து இருக்கிற இன்டர்வியூ நீங்க எப்படி பதில் கொடுப்பீங்க? பயத்து பயம் உள்ள போட்டு அடி அடினு சொல்லியும் இந்த கேள்வி கேட்டுக்கூட, கேள்வி கேட்டுக்கூட நீங்களே இன்ஃபுளுன்ஸ் சொல்லிடுவீங்க. அவர் அந்த கேள்வி கேட்டுவார், அவ்வளவுதான், அவ்வளவுதான் அவுட் அப்படின்னு நீங்களே. இன்னும் அந்த தீர்மானங்கள்ல இருக்கு, அந்த உணர்ச்சிகள்ல இருக்கு, பய உணர்ச்சிகள்ல ஒலிகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதுதான் நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம். இந்த மூன்றுமாக அடிப்படையில் இல்லவே இல்லை. இதான் வந்து பகவான் வந்து இந்த செயல் மூலமா சொல்றாரு. மேற்கொண்டு பார்ப்போம். நிகழ்வு ஒன்றே ஆகையால் நிகழ்காலம் ஒன்றே, மூன்று காலங்களாக. அதான் நிகழ்வுன்னா என்ன, என்ன உணர்ச்சி நான் வந்து தன்னைத்தானே அதை மையமா வச்சுக்கிட்டு. நீங்க வந்து இது ரொம்ப நுட்பமான அற்புதமான சயின்ஸ். இதில் என்னுடன் இணைந்து சச்சங்கத்தில் தோய்ந்து வாழ்க்கையே இதை கரைத்து கொடுத்து முதல் கௌரவமாக மாரியப்பன் அவர்களிடம் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருடன் இணைந்து, அது மினிமம் திங்ஸ், அது பண்ணாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இணைந்து இது பண்ணாதான் வந்து இது இதுவாகுமே தவிர, என்ன உள் சூழல் என்பது பயங்கரமா, அது பூட் பங்களா மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம பூட் பங்களா, உங்களுடைய ஆதிகால இந்த வீடுன்னு வச்சுங்க, பழைய வீடு, நாட்டு ஊர்ல இருக்கிற வீடு, அந்த வீட்டுல வந்து ஐயா அங்க அந்த வீட்டுக்கு போவாதுப்பா, அது ரொம்ப பேஜாருப்பா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி பூட் பங்களா மாதிரி மனத்தை என்னென்னவாவோ வச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் திறந்து எல்லாம் உடைக்கப்படணும்னா வந்து சத்சங்கத்தை தவிர வேற வழி இல்லை, தொடர்புடன் இருத்தலை தவிர வேற வழி இல்லை. கேள்விகளை கேட்டு சந்தேகங்களை அறவே போக்கி உண்மையில் வந்து ஆழ்ந்த வர்க்கம் போல இருக்கிற தான் என்கின்ற ஆன்ம பொருளை தவிர இங்க ஒரு பொருள் வந்து சுய அறிவு, சுய இருப்பு, சுய உணர்வு கொண்டது அல்ல. சோ வெளிப்படையா வந்த உண்மைகள்ல ஃபர்ஸ்ட் வந்து நிகழ்காலம், இறந்த காலம், கடந்த காலம், மூணுத்த பத்தியும் விளக்குறார். நிகழ்வொன்றே மூன்று காலங்களாக இருக்கின்றது. ஆமா, யார் வந்து அது மூன்று காலங்க மாத்துறாங்க? நான் உணர்ச்சி. நான் அப்படி போட்டாதான் நீங்க இப்ப இந்த நிமிஷம் தப்பிக்கிறீங்க ஒரு ப்ராப்ளம். சரிப்பா, நானே எல்லா லாஸையும் ஏத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு ஏன் ஒத்துக்கிறோம்? இமீடியட்டா ஏதோ ஒரு லாஸ் நான் தெரிஞ்சு நானே ஏத்துக்கிறேன்ப்பா, எனக்கு தான்ப்பா எல்லா கஷ்டமும், பரவாயில்லப்பா ஏத்துக்கிறேன். ஏன்னா என்னன்னா, எப்படியோ அங்க தப்பிக்கிறதுக்கு என்னமோ வந்து மனசு சொல்கின்றது, புரியுது. நானே ஏத்துக்கிறேன்ப்பா, நானே நஷ்டத்தை ஏத்துக்கிறேன்ப்பா, நானே துக்கத்தை ஏத்துக்கிறேன்ப்பா, நானே இந்த கொடுமையை தாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னா என்ன,
வேற ஏதோ மார்க்கம் அங்கு இருப்பதால் போல காலமாக மனத்திற்குள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் இருந்து நாளைக்கு நம்ம மாத்திக்கலாம், இன்னைக்கு இப்படியே போயிடுவோம், இவங்கிட்ட ஒத்துக்கிற மாதிரியே ஒத்துப்போம், சொல்ற மாதிரியே சொல்லுவோம், நாடு இன்றைக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றது, நாளைக்கு சுதந்திரம் வந்துவிடும். சரிங்களா? இன்று இன்றுன்னு பிரிச்சாதான் அன்னைக்கு நிம்மதி போல, வார்த்தையை சொன்னாதான் நிம்மதி போல, வார்த்தையை சொல்ல வேண்டான்றது நம்மளுக்கு தெரியாது. எந்த வார்த்தையும் இல்லாமல் சுகம் சர்வ சதா இருந்து கொண்டிருக்கின்றது. நான் தான் அதை விட்டு விட்டு வெளியில் வந்து வார்த்தைகள் மூலமாக உணர்ச்சிகளை எல்லாம் அனுபவங்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். எனவே இன்று எப்போ இன்று இப்போது என்னும் நிகழ்காலத்தின் உண்மையை தெரிந்து கொள்ளாமல் இறந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் ஆராய்ந்து அறிவதற்கு எண்ணுவது ஒன்று என்ற எண்ணின் மதிப்பை உணராது விட்டுவிட்டு மற்ற எண்களை எண்ண முயல்வது போலாகும். 1+1+1 போட்டுக்கிட்டா அது 2, 3, 4, 5 போயிட்டு இருக்கும். அதே மாதிரி -1 போட்டுனா -2, -1, 0 அப்புறம் -1, -2, -3 ரிவர்ஸ்லயும் போகலாம். இது இறந்த காலம் போலவும், இது வந்து 1 ஸ்பாட் வந்து நிகழ்காலம் போலவும், இந்த தருணம் இந்த க்ஷணம் அப்படின்ற அடிப்படை உண்மை. அந்த க்ஷணம்ன்றதுல கூட பகவான் சொன்ன கான்டெக்ஸ்ட் வேற. அவர் ரொம்ப டீப்பா போயிருக்காரு, அவர் எல்லாம் லேஸ்பட்டவர் இல்லை. அவர் நிகழ்காலம் சொல்றது என்ன? நானினுடைய நிகழ்காலம், நிகழ்வுகள் எல்லாவற்றையும் அனுபவங்களாக தன்னுடைய ஃபைல் ஃபோல்டர்களில் தனித்தனியாக பிரித்து போட்டு விவகரித்து கொண்டிருக்கும் இந்த பொய் நானை பற்றி சொல்கின்றார். இது லேசுப்பட்ட வெறும் நிகழ்காலம் இதோ நம்பர் 1 சொல்லிட்டு நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 எல்லாம் வந்து எதிர்காலம் போல நம்ம அப்படி கோட்டை விட்டுட்டோம்னு அவர் சொல்லலை. சொல்றது வந்து நான்னுடைய அடிப்பைக்கு போகிறார். இப்ப பொழிப்புரைக்கப்படுவோம். முந்திய பாடலின் தன்மை, தன்மை முன்னிலை படற்கை என்ற 3 இடங்களின் உண்மையை விளக்கியதைப் போலவே இந்த பாடலில் நிகழ்வு இறப்பு எதிர்வு என்னும் முக்காலங்களை பற்றி விளக்கி காட்டுகின்றார். இவங்க பொழிப்புரை எழுதினவங்க எப்பவும் எழுதியிருக்காங்க, பகவான் இல்லப்போ. ஸோ அவங்களுக்கு தோணினதான் எழுதியிருக்காங்க. அவங்களோட டெப்த் வந்து நம்ம பார்க்குற டெப்த் எல்லாம் எங்கேயோ இருக்கு. பகவானோட இணைந்து அம்மயமாகவே நின்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேத்திக்கு அவர் சொன்னது என்ன? தன்மையுண்டேல் முன்னிலை படற்கைகள் தாமுளவாம்ன்ற செய்யுள பார்த்தோம். தன்மை முன்னிலை படற்கைன்னு பார்த்தோம். அதே போல அதுக்கு ஒப்பிடுறாங்க. இதுல வந்து என்ன நிகழ்வு? பாஸ்ட்னா இறப்பு, இதுனா எதிர்வு. முக்காலங்களை பத்தி விவரிக்கிறார். முக்காலங்களை வந்து 1 நம்பரை வச்சு விவரிக்கிறார். சூப்பர் விஷயலா சொன்னாங்க. ஆக்சுவலா சம்பவங்கள் யாருக்கு? நிகழ்வு எவனுக்கோ தானே நடக்கிறது, அந்த எவனையோ பற்றித்தான் குறிப்பிடுகின்றார். ஃபர்ஸ்ட் அவனை கவனி. பூராவும் அவருடைய அடிப்படையை என்ன? நானை பற்றி. நானை பிடித்தால் பிரபஞ்சம் முடிச்சு அவிழ்கிறது, பிரபஞ்சத்தின் முடிச்சு அவிழ்கிறது. நம்ம எப்படி சொல்றோம்? 14 பில்லியன் வருடங்களுக்கு முன்னால் ஒரு பெருவிடிப்பில் இருந்து இந்த பிரபஞ்சம் வந்தது, அதில் இந்த பூமி இருந்து கொண்டிருக்கு, அதில் நாங்கள் அதை தேடிக்கொண்டிருக்கின்றோம். எப்படி வந்தது, ஏதா வந்தது, டார்க் எனர்ஜி என்ன, டார்க் மேட்டர் என்ன அப்படின்னு நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம் சொல்ற விஞ்ஞானிகளே நம்ம என்ன சொல்றோம்? எங்கேயோ போய் தேடுறீங்களா? நீங்க தேங்க தேட வேண்டிய இடம், தேடுபவனை தேடு. உங்களிடம் இந்த பிரபஞ்சத்தை யாரோ கண்டுபிடிக்க தேடிக்கொண்டிருக்கின்றாரே, அந்த துகள்களிலும் அந்த விசைகளிலும் அந்த கருப்பு ஆற்றலிலும் டார்க் எனர்ஜியிலும் டார்க் மேட்டரிலும் தேடிக்கொண்டிருக்கிறாரே, அவனை யாருன்னு பாரு. அவங்கிட்ட எல்லா விடையும் இருக்கு, சூத்திரமும் இருக்கு. ஏன்னா அவன் தான் நான். அவனுடைய புத்தி சாதுரியம் போல, அவனுடைய ஞானம் போல, அவனுடைய பிரபஞ்சம் போல அவன் அபிமானித்து கொண்டதனால்தான் அவன் புறமாக புறமுகமாக பகிர்முகமாக வெளிமுகமாக அதே பிரபஞ்சத்தினால் இன்னும் மயக்கப்படுத்தி வெளிவரைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றான். வெளில வந்துட்டு இருக்கான். தினம் நித்திய கண்டம் என்ன? தினம் ஆராய்ச்சி. என்ன ஆராய்ச்சி? எங்கேயோ விசையில வானத்தை பார்த்துட்டு உட்காந்து அது கோடிக்கணக்கான டாலர்கள் செலவு. தப்பு ரைட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த அடிப்படை வரும். நம்ம கிட்ட நாமே வந்து இந்த பிரபஞ்சமாக இங்க அணுவுல நம்ம உயிரணுவா அம்மா கிட்ட கர்ப்பத்துக்கு வரும் பொழுதே CGTA அப்படின்ற 4 தான் வந்து இந்த விஞ்ஞானம் சொல்லுது. ஆனா பிரபஞ்ச சக்தி, மனத்தினுடைய சக்தி, பொது பிரபஞ்ச மனத்தினுடைய சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ண முடியாத ஆற்றல்கள் கொண்டது அது.
பிரபஞ்ச மனத்துல தான் சூரியன் இருக்கிறது, பிரபஞ்ச மனத்தில் தான் பஞ்சபூதங்கள் இருக்கிறது, அதற்குண்டான விஞ்ஞானம் இருக்குது, டார்க் எனர்ஜியோட விஞ்ஞானம் இருக்குது, டார்க் மேட்டரோட விஞ்ஞானம் இருக்கு. அத்தனை விஞ்ஞானம் பிரபஞ்ச மனத்துல என்னெல்லாம் இருக்கோ அது நம்ம மனத்துக்குள்ள இருக்கிறது. ஒரு மனிதன் தன் மனத்தை பார்த்தான், ஆனால் தன் மனத்தை துளைத்து பின்பக்கமாக பின்புறமாக தனக்குள்ளேயே திரும்பி பார்க்க ஆரம்பித்தான் என்றால் ஒரு இடத்துல போய் முடியுது, நிக்குது, அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அது எந்த இடம்? ஆழ்ந்த ஆழ்ந்த உறக்கம் போல போய் நிக்குது, உள்கடந்த கடவுள் தந்தை. அதுக்கு நீங்க 1000 பேர் இங்க கொடுக்கலாம், சூன்யம், வெட்டவெளி, வெட்டவெளி தியானம், சூன்ய தியானம், அது இதுன்னு பேரே முக்கியம் இல்லை, மனத்துல இருக்கிற பேரே முக்கியம் இல்லைன்னா. ஆக்சுவலா அன்றாட வாழ்க்கையில உங்களுடைய உணர்ச்சிகளை எல்லாம் கையாளணும்னா பெயரை கொடுக்கும் பொழுது அந்தந்த உணர்ச்சிகளுக்கு பெயரையோ அதுக்குண்டான வினை உரிச்சற்குள்ளையோ அப்பா நல்லபடியா முடிஞ்சது, நல்லபடியா கிடைச்சது, சமயத்துக்கு கிடைச்சது, கிடைக்கவே இல்லை, ரொம்ப கதற அடிச்சிட்டாங்க நம்மள இப்படின்னு ஏகப்பட்ட வார்த்தைகளுக்கு பின்னாடி வார்த்தைகளை நீங்க கொடுக்காம இருந்தீங்கன்னாலே பயங்கரமா முன்னேறிடுவீங்க. இது வெறும் அன்றாட வாழ்க்கையில சொல்றேன், லௌகீக வாழ்க்கையில, லௌகீக வாழ்க்கையில பரிபூர்ணமா வாழணும்னாலே ஆன்ம ஞானம் எடுத்த எடுப்புல இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும். பெயர் போடாதே, வினை உரி சொற்களை போடாதே, நல்லது கெட்டதுன்ற இரட்டை தன்மைகளை பொருட்களுக்கும் போடாதே, உனக்கும் போடாதே, சூழ்நிலைகளுக்கும் போடாதே. உன்னை வந்து ஒரு ப்ராடக்ட் ஆக்கி அதை சுத்தி 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 இரட்டை உணர்ச்சிகள்ல சீரழிக்காதே, பேசாதே, பார்த்து கொண்டே இரு. சித்திரவதை அனுபவிக்கும் கூட பெயர் கொடுக்காம பார்த்துக்கிட்டே பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா உண்மையில் சித்திரவதை அனுபவிக்கிறது பழைய வாசனைகள் தான் அனுபவிச்சு, அதுல இருந்து டிட்டாச் பண்ணணும்னா ரொம்ப தீரத்தன்மை வேணும், அதுக்கு நல்ல சரணாகதி வேணும், தாபம் வேணும், தியாகம் வேணும், அன்பு வேணும். யாரு மேல? ஃபர்ஸ்ட் பரம்பொருள் மேல. சர்வசாதாரணமா நீங்க எவ்வளவு விரயம் பண்ணுங்க, எவ்வளவு நஷ்டம் அடைங்க, நல்லதுன்னு சொல்லுங்க, கெட்டதுன்னு சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க, விழிப்பு நிலையில என்ன வேணா வார்த்தைகளை போட்டு வினை உரி சொற்களை போட்டு போட்டு உங்க வாழ்க்கையை சீரழிச்சாலும் அத்தனையும் நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு ஒண்ணுமே இல்லாம பிறப்பும் இறப்பும் இல்லாமல் ஆழ்ந்தவர்கிட்ட உங்களை மடியில போட்டுக்கிட்டு தாளாட்டி அன்பையும் அரவணைப்பையும் தெம்பையும் சகலத்தையும் கொடுத்துட்டு நீங்க பிரிய போறீங்க. ஏன்னா உங்களுக்கு இங்க பழக்கம், இங்க உங்களுக்கு இங்கதான் பழக்கம், உடம்போடையும் பேச்சுக்களோடையும் மனத்தோடையும் உணர்ச்சி ஓட்டங்கள்ல அப்படியே த்ரில்ல சென்சேஷனலா. சென்சஸ்னால என்ன? 5 விதமான உணர்ச்சி: பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், முகர்தல், தொடுதல். இதுல சங்காத்தம் இல்லாமல் உங்களுடைய நானால் இருக்க முடியாது. அதனால நம்ம இங்க வரத்துக்கு துடிக்கும், அது தானா வந்துகிட்டு இருக்கிறத குருவானவர் சொல்றார். இப்படி வந்துகிட்டு இருக்கப்பா, அந்த இடத்துலயே பார்க்கலாம்ப்பா, உணர்ச்சி உதிக்கும் ஸ்தானத்திலே பார்த்துருப்பா. 3 காலங்கள்லாம் ஃபர்ஸ்ட் உருவாவார், 3 காலங்களை கடந்து, 3 நிலைகளை கடந்து, தன்மை முன்னிலை படர்க்கின்றதெல்லாம் கடந்து, எப்பப்பாரு சதா ஒளிந்து கொண்டே இருக்கின்றது, சதா அன்புமயமாகவே ஒரு பொருள் இருந்து கொண்டிருக்கு. அதுதான் கடவுள் தன்மை, அதுதான் நிறைத்தன்மை, அது நீயே, நீயே. ஆனா தடம் புரண்டு அதல பாதாளத்துல விழுற, எங்க? உடம்புல வந்து விழுந்துடுற. ஐயோ எனக்கு லாசா, நான் பாதிக்கப்பட்டு விட்டேனா, நான் தான் உலக மகா சேவை புரிபவனா, எனக்கு தான் இந்த பட்டம் கொடுத்தாங்களா, எனக்கு தான் இந்த வருஷம் அமெரிக்கான நோபல் பிரைஸா, என்னப்பா இதெல்லாம்? நான் என்னுடைய அனுபவங்கள் பாரு, இந்த உலகத்துல நடக்கிறது அத்தனையும் வந்து நான் இங்கேயே பட்டு பட்டு ஒன்று ஒன்று 3 காலங்களா பிரிந்து பிரிந்து பிரிந்து. சூரியன், அப்போ சூரியனாலதான் 3 காலம் வருது, கரெக்டா? அதாவது காலை, மத்தியானம், சாயந்தரம், இரவு அப்படின்லாம் மாறுது, பருவங்களும் மாறுது. சூரியனுக்கு அது ஒளியே, ஒளிமயமே, அதுக்கு ஏதான ஒரு காலம் இருக்கு. சூரியனுக்கு இருள்ன்றது எதானு இருக்க முடியும்?
பூமியில சூரியன் மறைஞ்ச பிரதேசத்துல இருட்டுக்கு இருட்டுன்னு எதாவது முடியுமா? இது ரெண்டும் எதுக்கு? கண்ணுக்கு தான், கண்ணினுடைய பார்க்கும் சக்திக்கு தான் ஒளி வரும் பொழுது ஒளின்னு சொல்லுது, அத பகல்னு சொல்லுது, மனம் அதை கூட பதிச்சு வச்சிருக்கு. அதே கண்ணுக்கு ராத்திரி வந்த பிறகு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்காத காலத்துல அது இருட்டுன்னு சொல்லிச்சு. சோ கண்ணுக்குத்தான் ஒளி பகலே தவிர சூரியனுக்கோ அந்த ஸ்தூல இருட்டுக்கோ, ஸ்தூல ஒளிக்கோ ஸ்தூல இருட்டுக்கோ, ஏன்னா இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் பூரா டார்க் தான், 95% டார்க் எனர்ஜி தான். அதுதான் சத்தியம், பிரபஞ்சத்தினோட சத்தியமே. பிரபஞ்சத்தினுடைய 95% டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர்னா பிளாக் ஹோல்ஸ்னா, அதுதான் அடிப்படை. நம்ம கண்ணை வச்சுக்கிட்டு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கு நம்ம மனம். கண்ணு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, மனத்துக்கே வந்து நேர கண்ணு இல்லை. அதனாலதான் கண்ணுன்னு ஒரு அவயவத்தை எடுத்துக்கிட்டு அது வழியா பார்த்துட்டு ஐயோ ரொம்ப இருட்டா இருக்கு, ரொம்ப வெளிச்சமா இருக்கு. ஸோ எல்லாம் கான்செப்ட். அதனால பேச்ச தூக்கு, பேச்சினோட அடிப்படைக்கு போ. அப்பேற்பட்ட ரிலாக்ஸேஷன் வாழும் பொழுது அன்றாட வாழ்க்கையில் சொல்றேன் நான், ஆன்ம ஞானம் தானா வரப்போகுது, வெறும நிந்தாலே வந்துருப்போகுது. அந்தந்த காலங்களில் நிகழ்ந்ததை அவ்வப்போது அதனை அதனை நிகழ்காலம் என்றே கூறுகின்றோம். நேற்று இருந்த அனுபவம் என்று மாறுபடுவதால் அதை இறந்த காலம் என்கின்றோம். எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து எதை எதிர்பார்க்கிறோமோ அதை எதிர்காலம் என்கிறோம். எல்லாம் நம்ம பேச்சு, சகலமும் நம்முடைய கற்பனை. நம்மளுடைய புலன்களால், நம்முடைய உடலால், நம் மனமானதும் புத்தியானதும் அகந்தையானதும் ஓயாமல் அவைகள் அடைந்த ஹோல்டர்ஸ்ல இருக்கிற அத்தனை அனுபவ பதிவுகளும் பிரபஞ்ச மனத்துல இருக்கு. பிரபஞ்சம்ன்றதுக்குள்ள நம்ம அடக்கம். உங்களுக்கு இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சு அற்புதமா இருந்தது, நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது வந்து அந்த சாப்பாடா இருந்ததும் பிரபஞ்ச மனம். உங்களுடைய பேச்சாக, உங்களுடைய மனமாக, உங்களுடைய பாஷையாக மாறியதும் பிரபஞ்ச மனம். ரெண்டு பேரும் ஒரு சமயமும் ஒரு தருணமும் பிரிவதில்லை. நம்ம இதனுடைய மூலத்தை ஓயாம பார்க்கும் பொழுது இவைகளுக்கு இருப்பே இல்லை என்று முடிகிறது. அதுதான் ஆன்மஞானம். அதனால உடனே வந்து இன்னும் சாதுரியமாக இறந்த காலத்தை கற்பித்துக் கொள்ளுகிறது பழையவைகளுக்கு, புதியவைகள்னு ஒன்று போட்டுக்கிறது எதிர்காலத்தை. ஆனா ரெண்டுத்துக்கும் அடிப்படையே இங்கதான் மீட்டிங் பாயிண்ட். இந்த க்ஷணத்துல உண்மையில் தத்துவமே எப்படி இருக்கு, காலமே இருக்கின்றதா பார், ஆழ்ந்தவரங்க தெரிவிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன தெரிவிச்சுக்கிட்டு இருக்க? அட போயா, காலம் அதுகள். நீ பகல்ல தூங்கினாலும் சரி, ராத்திரி தூங்கினாலும் சரி, 2020 தூங்கல. நீ உன் உடம்புல அந்த ஆளு தூங்கல. அந்த உடம்பு, அந்த சரீரம், அந்த பெயர் கொண்ட அந்த சரீரம், உலக மகா பணக்காரனாக இருந்த சரீரம், இல்லாட்டி உலக மகா தரித்திரனாக ஏழையாக இருந்த அந்த சரீரம் வந்து உறங்கவில்லை. உறங்க வைக்கப்படுகிறது, மனம் இல்லாமல் செய்யப்படுகிறது, உணர்ச்சிகள் இல்லாமல் செய்யப்படுகின்றன. சோ லோக்க ஸ்டாண்டின் சொல்லப்படுற அந்த ஆளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, குணம் குறியே இல்லை, தாமச குணமயமாய். ஏன் அதை ஞானமா மாறல? நீ என்னப்பா வேற இருந்த மரம் மாதிரி விழறப்பா, மனமும் உள்ளப்பா அங்கிட்ட. அதனாலதான் இங்க வந்து எல்லாத்திலையுமே மாடரேஷன் இன் ஆக்டிவிட்டி, புத்தி எல்லாம் நல்ல சத்துவமயமா வச்சுக்கிட்டு, அலைச்சலும் இல்லாமல், உடம்பாக புத்தியானது விவகரிக்காமல், உள் பேச்சுக்களை மனத்தில் கொன்று தத்துவங்களை நேரடியாக பார்க்கும் தீரத்தனத்தை அந்த பார்வையில், புத்தி பார்வையில் ஓயாம வச்சுக்கிட்டு இருந்தா அதுதான் ஆன்ம பார்வை. அதுவே ஆன்ம பார்வையா மாறிடும். ஏன்னா தூக்கத்துல வந்து லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் அப்படியே வேறற்ற மரம் போல உன்னுடைய ஒண்ணுமே இல்லை. ஆனா ஞான சாதகன்றவன் என்ன பண்ணுவான்? எங்கேயுமே விட மாட்டான். அதுக்கும் தூங்காம இருக்கணும்னு நம்ம சொல்ல, தூங்குபவனை கூட உன்னிப்பா தூங்க போறது வந்து எண்ணங்களா? எண்ணங்கள் ஏன் இல்லாமல் இருக்கின்றது? இவ்வளோ அடர்த்தியாக நஷ்டப்பட்டேன் என்று கொதித்து கொண்டிருந்தானே, எப்படி இவன் அடங்கினான்? எப்படி அங்க சுகமுகமயம் ஆயிற்று? வெறும் நினைவு மறப்புகள் மாத்திரம் போயிடுச்சா? நினைவு மறப்புகள் போயிருந்ததுன்னா அடுத்த நாள் எழுந்த போது ஏன் திரும்பி வரணும்? சோ யார் உண்மையில் வருகிறார், யார் உண்மையில் போகின்றார்?
அப்படின்னு மனத்தினுடைய விஞ்ஞானமும் தெரிகிறது, நானினுடைய விஞ்ஞானமும் தெரிகிறது. அதுதான் இங்க ரமண மகரிஷியுடைய பியூட்டியை முடிச்சு வைக்கிறார். அற்புதமா வழி நடத்தி உள்ளே அழைத்து செல்கின்றார். சரிங்களா? நிகழ்காலத்தின் உண்மையை ஆராய்ந்து அறிவதை விட்டுவிட்டு சென்ற காலத்தில் எப்படி இருந்தேன், வருங்காலத்தில் எப்படி இருக்கப் போகின்றேன் என்று ஆராய முற்படுவது கணக்கிடுவதற்கு மூலமாகிய ஒன்று என்ற எண்ணை விட்டுவிட்டு கணக்கு போட முயல்வது போலாகும். எத்தனை எண்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் ஒன்று என்ற எண்ணின் விரிவுகளை இன்றி வேறன்று. கணித நூலுக்கு ஆதாரமாகிய எண் அதுவே. ஜீரோவும் ஒன்றும், அதுல முக்கியமா ஒன்று. அதை போல் எல்லாவற்றிற்கும் ஆதாரமானது ஆத்மாவே. ஆத்மான்றது என்ன? ஆழ்ந்த உறக்கத்துல அது தூயதாக இருக்கின்றது. நீ வந்து எப்பொழுதும் மன சம்பந்தப்பட்ட மனத்துடன் சம்பந்தம் வைத்தவனாய் எண்ண ஓட்டங்களிலேயே பொங்கி பொங்கி எழுந்து விழுபவனாய் உணர்ச்சி மகமாக இருப்பவனாய் இருப்பதால் உன்னை வந்து இராஜச குணமான அலைச்சலும் மறைப்பும் தாமச குணமான தடித்தனமும் ஒரு கல்லை போல இருக்கும் தன்மையும் ஒன்றாக சேர்ந்து என்ன பண்ணிடுது? அப்படி அடிச்சு தூக்கிடு. அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்? எப்பவுமே வெறும் ஒரு பார்வை, இதுக்கு மேதாவித்தனமே வேண்டாம். 24/7 வந்து வெறும் ஒரு பார்வை வைத்து கொண்டு மாடரேட்டாக மிதமாக எந்த எழுச்சி வீழ்ச்சிகளுக்கும் ஆட்படாமல் எந்த வினைச்சொல்லும் போடாமல் சொற்களை அறவே இல்லாமல் செய்து கொண்டு வெறும் உணர்ச்சிகளை மாத்திரம் பார்த்துன்னு தான் உணர்ச்சி ஷேடு எப்படி மாறிக்கிட்டே இருக்கு. சப்போஸ் ஒரு படம் ஃபுல்லா ஆடியோவே இல்லைன்னு வச்சுக்கோ, ஆனா என்னென்னவோ நடக்குது. ஓரளவுக்கு நீங்க கண்டுபிடிச்சுப்பீங்கல்ல, எப்படியும் தெரிஞ்சிடும்ல, தீம் கண்டிப்பா தெரிஞ்சிடும்ல. அந்த மாதிரி படமும் எடுத்திருக்காங்கல்ல, புல் கதை கதை அப்படியே இன்னும் பியூட்டிஃபுல்லா புரியும் இல்ல. அதை உங்களிடம் ஜோடித்து பிணைத்து இணைத்து பார்த்து கொண்டிருப்பது ஏது? நான் தானே. அது நான் மனத்தை சடார் சடார்னு யூஸ் பண்ணது, புத்திய சடார் சடார்னு யூஸ் பண்ணது. ஆனா அப்படி வந்து உங்களுக்குன்னு வரும்பொழுது நீங்க யூஸ் பண்ணாம இருக்க முடியுமா? அங்க ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்க. இதுதான் ஆன்ம ஞானம். பொருள்களுக்கு உலகளுக்கு உலகத்துக்கு விவகரிக்கணும். அஞ்சு புலன்களும் வேணும், அஞ்சு கர்மேந்திரியங்களும் வேணும், அஞ்சு ஞான புலன்களும் வேணும். எல்லாம் வந்து ஆர்கெஸ்ட்ரா போல இங்க இயங்கணும். காரியங்களுக்கோசரம், அந்த கதாபாத்திரங்களுக்கோசரம். உண்மையில் உங்களிடம் ஒரு கதாபாத்திரம் இல்லை, நீங்கள் பரம்பொருளே. எல்லாத்துக்கும் நிலைக்களமாகிய ஆம்னிபொட்டன்ஸ், ஆம்னிஷியன்ஸ், ஆம்னிப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பொருள் நீங்க. ஒருவர் பகவானிடம் நான் போன ஜென்மத்தில் எவ்வாறு இருந்தேன் என்பதை கண்டுபிடிப்பது எப்படி என்று கேட்டார். ஓகேவா? போன என்னன்னா, இப்ப என்னமோ அவர் வந்து வேற ஆளம், வேற நானம், வேற என்னுடைய வைகளம் என்னவோ ஆயிட்டாராம். அதற்கு பகவான், போன ஜென்மங்களை பற்றி விசாரிப்பதற்கு முன் இப்போது உமது ஜென்மம் உண்மையா? ஃபர்ஸ்ட் நீன்றது எதனால இருக்கிறது? யார் அது இருப்பவன், யார் இப்பொழுது வாழ்பவன்? ஆணிவேருக்கு தான் அவர் பதில் சொல்றார். ஆணிவன், ஃபர்ஸ்ட் நான் என்பது உம்மிடம் உள்ள இப்பொழுது உள்ள நான் என்பது உண்மையா, சத்தியமா? அது உண்மையில் ஒரு பொருளா? அதை ஃபர்ஸ்ட் விசாரிங்களேன். அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்தை பத்தி பேசலாம், இல்லாட்டி போன ஜென்மத்தை பத்தி பேசலாம். இது இருக்கா? ஃபர்ஸ்ட் இது இருக்கா? இவங்களுடைய பொழிப்புரையை விட இந்த மாதிரி பகவானுடைய வச்சனாமிருத்தில இருந்து ஒண்ணு எடுத்து போட்ட ஒண்ணுதான் இந்த பாட்டுக்கு பொழிப்புரைய கொஞ்சமாவது கிட்ட வந்தது, இல்லாட்டி வரவே இல்லை. பாத்தீங்களா? எங்கேயோ இருக்கு. வெறும் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் இப்படி எல்லாம் பேசுறவர் இல்லாரு. அடிச்சு தூக்குறவர், பொய்களை அடிச்சு தூக்கக்கூடிய ரிஷி அவர், ஞானி. ஏனெனில் நிகழ்காலம் ஒன்றுதான் பிரத்யக்ஷ அனுபவம். நிகழ்காலம்னா என்ன? நிகழ்வுகள். நிகழ்வுகளை யார் நடத்தி கொண்டிருப்பான்றது வந்து ஞானமே. அனுபவம் என்ன? அனுபவிப்பவன் எப்பவுமே நான் தான். அதை நம்ம அந்த அஞ்சு கோஷங்களை மாத்தி மாத்தி போட்டுக்கிறோம். சரிங்களா? நான் சொன்னதுனாலதான் அவன் முடிச்சான் பாத்தியா அப்படின்னு மனத்துக்கு அங்க போட்டுருக்கிறோம், இல்லாட்டி புத்திக்கு போட்டுக்கிறோம். ஒரு இடத்துல நான் அந்த சமயத்தை மட்டும் அப்படி ஒரு கை கொடுக்கலன்னு வச்சுக்கேன், அந்த இடத்துல என்ன ஆயிருக்கும்? நீ அப்படியே ஸ்கிப் ஆகி கீழே விழுந்துருப்ப, செத்தே போயிருப்பேன் அப்படின்னு உடம்புக்கு கொடுத்துருப்போம். புரியுதா? உடம்பு ஆரோக்கியத்துக்கோ, உடம்புனுடைய வீரத்துக்கோ. சோ
அஞ்சு கோஷத்துலையும் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். நான் இசைக்குள்ள அனுபவங்கள் தான், அது உணர்ச்சியின் மேலிட்டு வருகிறது. அதுக்கு பெயர்கள், ஒலிகள், எண்ண ஓட்டங்கள் கொடுக்கும் பொழுது காலமாக இன்னும் கிரிமினல் ஆயிட்டு இருக்கு. எது? நான் மனம் மூலமாக. இறந்த காலம் மறைந்துவிட்ட ஒன்று, எதிர்காலத்தில் நடக்க போவது நமக்கு புலப்படாத ஒன்று. இதெல்லாம் சூப்பர்ஃபிஷியல் பொழிப்புரை. இது வந்து அவ்வளவா சிறப்பான பொழிப்புரை இல்லை. நிகழ்காலம் ஒன்றே நிதர்சனமாக ஒருவனது இருப்பறை அறிவுக்கு பிரத்யட்சமான உண்மை. பிரத்யட்சமான உண்மை நிகழ்காலம் கிடையாது, காலமே கிடையாது. ஏன்னா அடுத்த பாட்டில் வருது, நாமன்றி நாளேது நாடேதுன்னு வருது. அப்படி சொன்னவர் பகவான் எப்படி சொல்ல முடியாது? பெருமை பேசிஸ சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நிகழ்காலம்னு ஒன்று இருக்கா ஒன்று பாரு. நிகழ்காலத்துல யார் இருக்கான்னு பாரு. நான நோக்கி அவனை திருப்பறதுக்கோசம் சொல்லப்பட்ட பாடல். நிகழ்காலம் என்பது தற்போது இருக்கும் பிறப்பு. இப்போது உள்ள நம் பிறப்பின் ரகசியம் என்ன, பிறந்தது எவன் என்று விசாரித்து அறிந்தானேயாகில் இப்போதே பிறப்பில்லை. இந்த இடத்துலதான் வராங்க. தொழிற்புற கொஞ்சம் லேண்ட் ஆகுது மொத்த பாட்டினோட. சொல்றாரு ஃபர்ஸ்ட் பிறந்தவன் யாரு? நிகழ்வுன்றது பிறந்தவன் தானே, வாழ்பவன் தானே, உணர்ச்சி மயமாய் இருப்பவன் தானே. இந்த வயது கொண்டவன் உடம்ப சொல்றோம், இந்த மாதிரி ஆரோக்கியம், இந்த மாதிரியா எனக்கு, நான் எனர்ஜிட்டிக்கா இருக்கேன் அப்படின்னா பிராணனை சொல்றோம். என்னுடைய எண்ண கருத்துக்கள்லாம் எப்படி இருப்பார், தெளிவா இருப்பான்னு போது மனோமய கோஷம் சொல்றோம். ஸோ அஞ்சு கோஷங்களை பத்தி சொல்றவன் தான் பிறந்தவன் போல நம்ம நினைக்கிறோம் இல்ல, ஆக்சுவலா அவன் நான். அந்த நான் தான் வந்து வரான். நான் வரும்பொழுது பிரபஞ்சமும் வருது, நீயும் வருகின்றாய், ஆன்மா இல்லாமல் போகின்றது. நான் இருந்தா பிரபஞ்சம்தான் இருக்கும், ஆன்மா இருக்காது. ஆன்மா இருந்தா நானோட சேர்த்து பிரபஞ்சமும் இருக்காது. இது வந்து நம்ம பிரத்யக்ஷமா இங்கே அனுபவிக்க வேண்டிய வழிமுறைக்கோசரம் பகவான் சொல்கின்ற உபதேசம். நாம் செய்ய வேண்டியது என்ன, நானையும் கடந்து நிற்கணும். பிறந்தவன் யாரு? இந்த உணர்ச்சியும் வேண்டாம், எண்ண ஓட்டங்களும் வேண்டாம், பெயர் சொற்கள் போடுறதும் வேண்டாம், வினை உரி சொற்கள் போடுறதும் வேண்டாம், இறந்த காலம் ஒன்று சொல்ல வேண்டாம், எதிர்காலம் ஒன்று சொல்ல வேண்டாம். ஏவன் ஃபர்ஸ்ட் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், வாழ்பவன் எவன், அந்த நானை பிடிச்சு நிறுத்து. இப்போது உள்ள நம் பிறப்பின் ரகசியம் என்ன, பிறந்தது எவன் என்று விசாரித்து அறிந்தானேயாகில் இப்போதே பிறப்பில்லை. பிறப்பே இல்லாதவன் முன்னே பிறந்ததையும் பின்னே பிறக்கப் போவதையும் விசாரித்து அறிந்து வருந்துவானே. ஆகையால் முமுக்ஷுவானவன் காலதேச கற்பனைகளை நீக்கி, பார்த்தீங்களா, அவர் கால தேசம், இன்னும் தேசம் வரல, வெறும் காலத்தை தான் சொல்லியிருக்கார். அந்த காலத்துல கூட கிளியரா சொல்லியிருக்கார் பகவான். காலதேச கற்பனைகளை நீக்கி இன்று இப்போது விளங்கிக் கொண்டிருக்கும் ஆத்மஸ்வரூப நிலையை அடைய முயல வேண்டும், அடைய முயல வேண்டும். இன்று உண்மை தேராது, இறப்பு எதிர்வு தேர உணல் என்ற வாக்கியத்தால் பகவான் நிகழ்கால உண்மையை விளக்குகிறார். நிகழ்கால உண்மைன்னு ஒரு தனி உண்மையை வந்து பகவான் விளக்கவில்லை. நிகழ்காலத்தில் பிறந்தவனே இல்லை, உணர்ச்சிகள் தான் பிறந்து கொண்டிருந்தது ஒருவனிடம். அதனுடைய பழைய பதிவுகள் தான், பழைய அனுபவங்கள் தான் இவனுடைய நானாக புகுந்து இந்த உலகமாகவும் இவனுடைய உடலாகவும் இவனுடைய எண்ண ஓட்டங்களாகவும் அப்ஜெக்டிவ் சப்போர்ட் இப்படி எல்லாம் இருந்து கொண்டிருந்தது. அப்படியே ஒன்று இல்லை என்பதுதான் இந்த பாட்டினுடைய சாரம். இதற்கு நடுவுல வந்து யாரோ ஒருவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார், அந்த கேள்விக்கும் பதில் சொல்லிடலாம். சம்பத் திண்டுக்கல் ஞானிகளுக்குள் கருத்து முரண்பாடு ஏன்? உதாரணமாக ஒருவர் ஜோதி என்கிறார், ஒருவர் இருள் என்கிறார், ஒருவர் உணர்வு என்கிறார், ஒருவர் சூன்யம் என்கிறார். இதில் எது உண்மை? உண்மை ஒன்றுதானே இருக்க முடியும். நாங்கள் விளங்கிக் கொள்வதில் ஏதேனும் சிக்கல் உள்ளதா அப்படின்னு வந்து அவர் கேட்டிருக்கார். அதாவது ஃபர்ஸ்ட் கேள்வியும் நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஞானிகளுக்குள், ஃபர்ஸ்ட் ஞானிகளுக்குள்னா ஏகப்பட்ட ஞானிகள் இல்லவே இல்லை. ஞானம்னா என்னங்க? ஞானம்னா வந்து தன்னை அறிந்த, தான் என்ற ஆன்ம பொருளை உணர்ந்த நிலை. அவர் வந்து கருத்துக்கே இறங்க மாட்டார். ஒரு ஞானியை கூப்பிட்டு இறைவன் ஜோதியா இருக்காரான்னு கேட்டா பதிலே வராது. ஏன்னா ஞானம்னால என்ன?
ஏன் உனக்கு தெரியலப்பா இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கப்பா? ஜோதின்னு பதில் சொன்னார்னா ஞானியே இல்லை. ஃபஸ்ட் இருந்த நான் வெளியில் ஒளி ரூபத்திலோ, மனதில் கற்பனை காட்சியில் ஒளி ரூபத்திலோ, இருள் ரூபத்திலோ, உணர்வு ரூபத்திலோ, அப்புறம் வேற என்ன சொன்னீங்க, சூன்ய ரூபத்திலோ, எல்லா அறிவிடு பொருட்கள் யாருக்கு? நான் தன்னுடைய அனுபவங்களாக பதித்து கொண்டவைகள் தான் வந்திருக்கு. சோ ஒரு அறிவடு பொருளா எதிர்க்க இருக்கிற காட்சியா கருத்து வேறுபாடுகள்னு வேற ஏகப்பட்டது டவுன் த ஆர்டர் எங்கேயோ போயிட்டீங்க. ஏதோ கட்சி தலைவர்கள் நாலு பேர் நாலு கட்சி கொள்கைகளை பேசுற மாதிரி பேசிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுவே சரியில்லை. எது சரியில்லை? ஞானி இதை பண்ண மாட்டார். இதை பண்றவன் ஞானி கிடையாது. இதை யாரோ சொன்னார்ல, ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை சொன்னார் சொன்னீங்க. கருத்து கிடையாது நம்ம பேசுற. கருத்தை கடந்த, மனத்தை கடந்த, புத்தியை கடந்த, பிரபஞ்சத்தை கடந்த, எதிரிட்டு அறிபடுகின்ற அறிபடு பொருட்களாக புத்தியின் முன்னாலும் மனத்தின் முன்னாலும் விரிந்து கொண்டிருக்கின்ற அதெல்லாம் என்னது? நீங்க அனுபவிச்சதுதான் உங்களுடைய கன்க்ளூஷன்ஸ் அங்க வருது. நம்மளுடைய வாழ்க்கையே நிகழ்காலம்ன்ற சம்பவங்களின் கோப்புகளாக, குவியல்களாக இருந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையே எப்படி இருக்கு? நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ், நம்மளுடைய இவாலுவேஷன்ஸ் எல்லாமுமே அதுதானே? அப்படித்தானே போய் முடியுது நம்மளுடைய வினைகளும் விளைவுகளும். ஸோ எல்லாமுமே இங்க வந்து வினையும் விளைவும் எல்லாமுமே நானை அடிப்படையாக கொண்டது. ஞானின்றவர் வந்து நான் அற்றவர், அகந்தை உருவழிந்தவர், மனோநாசம் அடைந்தவர், பிரபஞ்சத்தை கடந்தவர், இரட்டை உணர்ச்சிகளை கடந்தவர். கடந்தவர்னா தேச காலம் கூட அவர் கிடையாது. ஜோதி அப்படின்றது வந்து ஆன்ம ஜோதினு ஒரு அதுக்கு ஒரு பெயர் வச்சாலும் சரி, மொத்தத்துல வந்து கருத்து, கருத்தா வச்சுக்கிட்டு ராமலிங்க வள்ளலார் என்ன பண்ணார்? கடைசி நாளைக்கு அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதின்னு சொன்னது அவர் ஸ்தூல விளக்கை அல்ல, ஸ்தூல ஒளியை அல்ல, அது அப்படியே கதறி கத்திருக்கார். எப்போ? மகா பேருபதேசம் அப்படின்னு ஒண்ணு, 23 அக்டோபர் 1873 வருடம் அதை கொடி கட்டி அந்த பேருபதேசம் ஆற்றிய பொழுது அவர் என்ன சொல்றார்? ஐயையோ, நான் வந்த வழியே சரி கிடையாது, நான் திருவருட்பாவே ஒரு மாதிரியான ஒரு அழுத்தத்திற்கு ஆட்பட்டு எழுதினேன், இவர்கள் எல்லாரும் மண்ணை போட்டு மூடிவிட்டார்கள், நாம் அடைய வேண்டியது ஆன்மஞானமே, அந்த ஆன்மஞானத்திற்கு தேவையானது விசாரமே அப்படின்னு சொல்லி அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதின்னு சொன்ன அவரே ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு, அதுக்கு முன்னாடி சித்துக்குள்ள எல்லாம் பிராக்டிஸ் பண்ணதுனால உடம்பே வந்து பிரணவ தேகமா மறைஞ்சு போச்சு. அவர் பண்ணினாரு, பண்ணி அதுக்கு முன்னாடி நிறைய பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. பட் அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றதுக்கெல்லாம் கூட புத்தியை போட்டு கசக்கு கசக்குன்னு கசக்கிக்கணும். இதெல்லாம் ஆன்மீகமே கிடையாது. மறைஞ்சு போறதெல்லாம் ஆன்மீகமே கிடையாது. மறைஞ்சு போக துடிக்கும் அந்த அகந்தையினுடைய புத்தி என்ன புத்தி? சோ ஜோதின்றது மனசுலையோ பிரணவ தேகம் எடுக்கிறதோ, ஒரு ஜோதி ஏத்திக்கிட்டு எதற்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதோ, இல்லாட்டி சூன்யத்தை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதோ, கண்ணால பாக்குறீங்களா, மனத்தால பாக்குறீங்களா, புத்தியால பாக்குறீங்களா, அகந்தியால பாக்குறீங்க, எத்தால பார்க்கிறீர்கள்? எதுவுமே இல்லை. உள்ளை கட கட உள், இதுதான் தமிழ்நாட்டினுடைய முடிந்த சித்தாந்தம், முடிந்த நடந்து கொண்டிருக்கின்ற உண்மையான ஞானமயமான சித்தாந்தம். அதனால வந்து ஜோதியா பார்க்கறது அறிபடு பொருள். ஸ்தூலமா விளக்கேத்தி வச்சுக்கிட்டு உட்கார்ந்தாலும் சரி, ஜோதி ஏத்தி வைத்துக்கிட்டு உட்கார்ந்தாலும் சரி, மனத்திற்குள் ஜோதியை கற்பனை பண்ணி பார்த்தாலும் சரி, பூர்வ மத்தியில பார்த்தாலும் சரி, அப்புறம் இருளை பார்க்கறதும் அதுவும் அதே தான், அப்புறம் சூன்யத்தை பார்க்கறதும் அதுவும் அதே தான். பார்க்கிறவன் எவன்? அந்த கருத்துக்களை கொண்டிருக்கும் அந்த மனம் என்ன மனம்? மனம் இருக்கின்றதே, மனமே யாருடைய மனம்? யாருடைய எண்ண ஓட்டங்கள், யாருடைய உணர்ச்சிகள்? சம்பத், கேள்வி எங்கேயோ இருக்கு, பள்ளத்தாக்கில் இருக்கு இந்த கேள்வி. கேள்வியே ஆர்கனைஸ் ஆகல. ஏன்னா ஞானிகளுக்குள் அப்படின்னு வரப்போ, ஏகப்பட்ட ஞானிகளா இருந்தாங்க, யாருமே இல்லை, ஞானியே கிடையாது. யார் ஞானி? யார ஞானின்னு சொல்றீங்க? இந்த நாலு பேர் யாரு? யார் அவர்கள்?
எப்படி வெளியில் தெரிந்தது, எப்படி அவர் கருத்துக்குள் வந்தது? இதுவே கிடையாது, ஞானமே கிடையாது. இது அஞ்ஞான கூத்து, இது அஞ்ஞான கூத்து. தெரிந்து கொள்ளுங்கள், முரண்பாடுக்கு ஃபர்ஸ்ட் முரண் கொண்ட மனம் இருக்கணும். முரண் கொள்ளுவதற்கு அதுக்கு பின்னாடி நான் இருக்கணும். முத்தில தனியா என் கொள்கை உன் கொள்கைன்னு கட்சி கட்சியில்தான் பேதங்கள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், எல்லா பொருள்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், உறவுகள் சம்பந்தப்பட்டதா தான் இதெல்லாம் இருக்கலாம். தன்னை சம்பந்தப்பட்டு போன அடியோட சர்வநாசம், மனம் நாசமாகிவிடும். தனி அகந்தை இருக்கவே இருக்காது. அப்புறம் பேசறதுக்கு ஆள் இல்லாதப்போ கருத்தா கூறிக்கிட்டு இருப்பாரு. இப்ப நீங்க வந்து என்ன கேட்டிருக்கீங்களே, ஆக்சுவலா வந்து நான் என்ன சொல்லுவேன், இதுக்கு பதிலே பதில் கொடுத்த சீப்பு. ஏன்னா அப்படி ஒண்ணுமே கிடையாது, ஞானத்துல அப்படி கிடையாது. ஞானத்துல ஞானமயமாவே இருப்பார், ஞானமயமாவே இருப்பார். சோ இவங்கெல்லாம் ஞானிகளே கிடையாது. அவர் ஜோதியை பார்த்தா அவர் ஞானி கிடையாது, அவர் சித்து வேலை ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி அப்படிதான் முடிஞ்சது. அவருக்கும் ராமலிங்கம் உள்ளாலும் சித்து வேலையில தான் முடிஞ்சது. சித்து வேலை கிடையாது. ஆண்ட உறக்கத்தில் சித்தே பண்ண வேண்டாம், உங்க உடம்பே இல்லை, நீங்க பிறந்தவரே இல்லை. அதுக்கப்புறம் எழுந்து விழிப்பு நிலையில உட்கார்ந்துட்டு புத்தியை கசக்கிக்கிட்டு என்னென்னமோ மெத்தட் எல்லாம் போட்டுக்கிட்டு மந்திரத்தை எல்லாம் சொல்லிட்டு, மந்திரம் தேவைப்பட்டதா இல்லையா, அப்படின்னா சூக்கும சரீரங்கள் இருக்கின்றனவா இல்லையா, ஒரு சொப்பனம் போல இதெல்லாம் பண்றதுக்கு, சித்து பண்றதுக்கு எப்படி புத்தியை போட்டு கசக்கணும் தெரியுமா? இதெல்லாம் ஞான பாதையில வந்தவன் இதெல்லாம் பண்ணுவான. இருள்னு சொல்லுவானா, சூன்யம்னு பேர் கொடுக்கறதுக்கு, சூன்யம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் மனம் கொண்டு இருக்கின்றது? உணர்வுனா என்ன உணர்வு? உடல் உணர்வா? எண்ணத்துக்கு ஒரு உணர்வு இருக்கா? ஒரே ஒரு உணர்வு தான் இருக்கு. ஆழ்ந்த உறக்கத்துல ஆளே இல்லாத, மனமே இல்லாத, அகந்தைகளே இல்லாத, அதை இதோட ஒப்பிடும்போது வெற்றுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கா? அது வெற்று இல்லை, அது முழுமை, அது பாழ் இல்லை. அது பாழ் இருந்ததுன்னா நல்லா தூங்கினேன்னு சொல்லவே மாட்டோம். அந்த தூக்க அனுபவம் ஆனந்த அனுபவமா இருந்திருக்கவே இருந்திருக்காது, சரிங்களா? அதனால இது எல்லாமே வந்து சும்மா என்னமோ பேச்சு. இவங்கெல்லாம் ஞானிகளே கிடையாது. இந்த நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்க அடியோட ஞானிகள் கிடையாது, அஞ்ஞானிகள், சரிங்களா? ஞானத்துல இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஞானத்துல நேரடியான மார்க்கம், நேரடியா மனம்னு ஒரே பேசிக்கிட்டு இருக்கிற எண்ண ஓட்டங்கள், எண்ணுபவர்கள், யோசிப்பவர்கள், சிந்திப்பவர்கள் அப்படின்னு நம்ம எண்ண ஓட்டங்கள்ல இருக்காங்களா, உணர்ச்சிகள்ல இரட்டை உணர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு சதா வந்து பார்க்கும் பொழுது நான் ஓடி போயிடும், மனம் அழிந்து விடும். அப்ப நீங்களே இறைவனாகவே ஜொலிப்பீர்கள், அது ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கும். அவ்வளோ தூய சத்துவ மனம் வந்து அங்க திகழும், புத்தி திகழும், புத்தி சத்துவமயமாகவே மாறிவிடும். அதனால இது இந்த இந்த ஏரியாவே கிடையாது. இந்த கேள்விகளுக்குள்ளே வந்து அடங்காது ஞானியினுடைய ஞானம். இது வந்து சாதாரண அடிப்படை பாமர கேள்வியை விட மோசமான கேள்வி, அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா இது கருத்துக்கெல்லாம் அவர் ஃபர்ஸ்ட் கருத்துல இருக்கிறவர் இல்லையே. நீங்க ஞானிய உடம்பா பாத்தீங்கன்னா தான் நிறைய ஞானிகள்லாம் அப்படியே அந்த அந்த ட்ரெஸ் பார்த்து சொல்றீங்களோன்னு ஒருத்தர், நாலு விதமான ட்ரெஸ்ல நாலு விதமான ஞானிகள், நாலு விதமான இந்த கருத்துக்கள் எல்லாம் முரண்பாடுகள்லாம் வச்சுக்கிட்டு. முரண்பாடே ஒண்ணும் கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்துல ஞானியும் இல்லை, அஞ்ஞானியும் இல்லை, எவனும் இல்லை, அதுதான் ஞானமயம். ஆனா அதை வந்து இங்க அறுதியிட்டு உணர் வந்தவர் இருக்கார். இதெல்லாம் உணராத தன்மையை நன்றாக எடுத்து எடுப்பிலேயே காண்பித்துக் கொண்டு, அதனால் இதுவெல்லாம் ஞானமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் இதை பத்தி கருத்தே பேச, அஞ்ஞான கூத்து. இந்த அஞ்ஞான கூத்துக்கு பதில் சொன்னா சரியே இருக்காது. அவ்வளவு இன்றைக்கு தொடர்ந்து முடித்துக்கொள்வோம். நாளைக்கு 6:30 அடுத்த செய்யுளுடன், பகவானின் உள்ளத அடுத்த செயலோடு சந்திப்போம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.